கர்த்தருடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாறு முத கடலே போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தொல்லை இரும்பிரவிச்சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறியடிக்கும் பாலபோரெங்கோன் திருவாசகம் என்னும் தேல்லாம் அல்ல எங்கள் ஏகபக் பெருமானுடைய திருவிழிகளை நான் மனமழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். திருவாசகம் என்ற ஒரு அரிய நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவரும் நமக்கு கூட்டியிருக்கிறது. இன்றைய நாளில் பிடித்த பத்து என்ற பகுதியை நாம் பார்ப்பதற்கு இருக்கிறோம். இது தோணிபுரத்தில் அருளி செய்ததாக ஒரு குறிப்பு இருக்கிறது. அது என்ன அடிப்படைனா, அம்மையே அப்பா என்று சொன்னார் இல்லையா, பாட்டு வருது இல்லையா, அம்மையே அப்பா என்று வந்ததால பின்னாலே ஞானசம்பந்த பெருமான் அந்த தலத்தில் தான் அம்மையே அப்பா என்று அழைக்கிறார். அவர் அழைப்பதற்கு மணிவாசகருடைய வாசகம் துணையா இருக்குது, நமக்கு தெரியுது இல்லையா. அதனால அதை கோடிபுரத்திலே செய்திருக்கலாம் என்று கருதுகிறார்கள். திருவாசகத்தினுடைய பயிற்சி சைவ குடும்பங்களே நிறைய இருந்திருக்கிறது. இந்த திருவாசகத்திற்கு உருகாதார், உருவாசகத்திற்கு உருகாதார் என்ற பழமொழி தேவாரத்திற்கு சொல்லல இல்லையா, பின்னால்தானே அவர் சொல்றாங்க. தேவாரத்துக்கெல்லாம் வேற சொல்றாங்க சிலதெல்லாம். சொற்கோபும் தோணிபுரத் தோன்றலும் சுந்தரனும் சிற்கோல வாதபூர் தேசிகரும் முற்கோலை வந்திலரேல் நீரெங்கே, நீருனா திருநீர் சொல்றாருங்க, நீரெங்கே மாமரை நூல்தான் இங்கே, எந்த விரான் அஞ்செழுத்து எங்கே என்று சொல்ற அந்த பாட்டில் தேவார திருமுறைகள் தோன்றிய பின்னால்தான் திருநீற்றினுடைய பெருமை. நீரெங்கே என்றால் திருநீற்று பதிகம் அங்கே இருக்குது, நீற்றை பற்றி நம்ம பாடுறோம். அஞ்செழுத்து என்றால் அஞ்செழுத்து பற்றியும் பதியம் இருக்கிறது. மாமரை நூல்தான் என்கிற பொழுது இந்த திருமுறைகளுக்கெல்லாம் விளக்கம் தருகின்ற வேதங்கள், வேதங்களுடைய நூலெல்லாம் எங்கே இருக்கிறது, அல்லது நம்முடைய ஆகமங்களெல்லாம் எங்கே, ஆகமங்கள் எல்லாம் அந்த ஆகமங்களே சொல்லப்பட்ட அந்த செயல்கள் எல்லாம் திருமுறைகள் தான் நம்ம பார்க்கிறோம். அந்த நான்கு பாதமாக சரியக்கிரிய யோக ஞானமாக நான்கு பாதமாக இருக்கிறது ஆகமம் சொன்னா, திருமுறைகளை அப்படியே தான் செய்திருக்கிறாங்க. சரியை பாதம் கிரியை பாதம் பிரிக்கலாம் இல்லையா, நாம பிரித்து சொல்லலாம் இல்லையா. அதாவது சந்தனம் மறைத்தல், பூக்கள் கொய்தல், அலையிடுதல், மெழுக்கிடுதல் என்றால் அதெல்லாம் சரி பாகமாக சொல்றோம். வழிபாட்டுக்கு உரிமுறைகளே கிரியைகளை சொல்றோம். யோகங்களை பற்றி அங்கங்கே குறிப்பு இருக்கிறது. மொத்தமாக பெருமானுடைய அன்பு வந்தால் அதுதான் ஞானம் என்று திருமுறையில முடிக்கிறாங்க. பெருமான் மேலே அன்பு வந்தால் அதுதான் ஞானம்ன்றாங்க. ஞானமாவது ஈசன்பால் அன்பேன், அதோட ஒரே வரையில் சொல்லிட்டாங்க விளக்கம். எத்தனையோ ஞானங்களுக்கெல்லாம் விளக்கம் சொன்னாலும் கூட திருமுறையினுடைய வழியில பார்த்தீங்கன்னா, ஞானமாவது ஈசன்பால் அன்பே என்று சேக்கிடார் பாசுரத்தினுடைய சாரமாக சொல்றாரு. திருப்பாசுரத்திலே ஞானசம்பந்தர் என்ன சொன்னாரோ அதனுடைய சாரமாக பெரிய புராணத்தில் அவர் விளக்கம் கொடுக்கிற பொழுது ஞானமாவது ஈசன்பால் அன்பே என்று சொன்னார் என்பதாலே 12 திருவரை பெரிய புராணத்திலே அது ஞானத்தை பற்றி அவர் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். கலைஞானம் சிவஞானம் என்றெல்லாம் பேசினாலும் பேரன்பு இடையிடாத அன்புதான் நமக்கு ஞானம் என்று சொல்றாங்க இல்லையா. அதனால திருமுறைகள்ல அப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க. திருவாசக பயிற்சியிலே உருக்கம் இருப்பதாலே அதற்கு உருகாதார் யாரும் இல்லை என்றும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் திருவாசக தொடர்களும் திருவாசக பாடல்களும் தமிழ்நாட்டிலே நிறைய பரவி இருக்கிறது. திருமுறை ஆசிரியர்கள் சரியான முறையில் சொல்லுகிறார்கள். யாமார்க்கும் குடியல்லோம் என்ற பாட்டுக்கு அப்படியே அங்கே இருக்குது இல்லையா, யாவார்க்கும் குடியல்லோம் யாது மஞ்சோம்னு வருது இல்லையா, அப்படியே வருது இல்லையா. அதுபோல பல தொடர்கள் திருவாசக தொடராக திருமுறையை நாம் பார்க்கலாம். அதுபோல இங்கே சீர்காழியிலே அவர் வந்து எத்தனையோ தலங்களுக்கு சென்றிருக்கிறார். கழுமலந்தனில் காட்சி கொடுத்தும் என்று ஒரு குறிப்பு அங்கே சொல்றார் இல்லையா, அதனால கழுமலத்துக்கு அவர் சென்றிருப்பார்.
ஏன்னா சீர்காழி என்பது பழைய காலத்திலேயே பெயர் பெற்றதா இருந்திருக்கு. ஞானசம்பந்தர் வந்து அதுக்கு சிறப்பு செய்தார் என்று இருந்தாலும் தலங்களிலே சிறந்ததாக சீர்காழி நாம சொல்றோம். அதனால் பல இடங்களுக்கு தலங்களுக்கு யாத்திரை செய்து மாணிக்கவாசகர் கழுவலத்துக்கு சென்றிருக்கலாம். கழுவலந்தனில் காட்சி கொடுத்தும் என்று சொல்றார். அது பொதுவாக கழுவலந்தனில் காட்சி கொடுத்தும் சொல்லி போறார். அவருக்கு ஏதாவது ஒரு சிறந்த காட்சி அங்கே கிடைத்திருக்கலாம், அல்லது வேறு அடியார்கள் சிலருக்கு அங்கே காட்சி கொடுத்ததை சொல்லியிருக்கலாம். அதனால் அப்படி பொதுவாக காட்சி என்று சொல்றார். ஞானசம்பந்தருக்கு பின்னால வந்திருந்தால் அந்த இடத்துல வேற மாதிரி தான் சொல்லியிருப்பார் அவர், இல்லையா? ஒருவேளை ஞானசம்பந்தருக்கு பின்னால மாணிக்கவாசகர் வந்து அங்கே கழுவுறது போனார்னா, இப்போ ஞானசம்பந்தருக்கு செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்துட்டு நாவுக்கரசர் அந்த தலத்துக்கு போற பொழுது அதை எழுதிதானே பாடுறார், அப்படியே சொல்லிதானே பாடுறார். கழுமல ஊரர்க்கு அம்பொன் 1000 கொடுப்பர் போலும் ஆவடுதுறையினார் என்ற திருவாவடுதுறைக்கு அவர் போன பொழுது இங்கேதானே பெருமான் 1000 பொன் கொடுத்தான் ஞானசம்பந்தருக்கும் சொல்ற பாடுறார் இல்லையா. அது போல பின்னால சுந்தர பாடுகிற பொழுதும் திரிபயம் மண்டலிக்கு போனா இங்கேதான் அவங்களும் காசு கொடுத்தீங்க அவருக்கு என்று பாடுறார் இல்லையா. அந்த மாதிரி அவர்கள் எல்லாம் அருளாளர்கள் பின்னாலே வாழ்ந்திருந்தால், அதுவும் ஞானசம்பந்தருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, தவ வாழ்க்கை, அதை சொல்லாம போயிடுவாரா? சும்மா கழுமல்தண்ணி காய்ச்சி கொடுத்துன்னு சொல்லிடுவாரா? ஏன்னா பின்னால 11ஆம் திருமல்ல வருகிற பொழுது நமக்கு பற்றினத்தடிகள் பாடுற பொழுது அங்க அப்படியே சொல்றார், 3 வயது குழந்தை தளரடை சிறுவன் சிறு சிறிய குழந்தையாக வருகிறான், வந்து அங்கே அப்பாவோடு வருகிறான். தாதையோடு வந்த வேதிய சிறுவன் ஆரம்பிக்கிறார். தாதையோடு வந்த வேதிய சிறுவன் தளர்நடை பருவத்து வளர் பசி வருத்த அம்மே அப்பா என்று அழுதார் என்று இவ்வளவு தூரத்துக்கு ஒரு விளக்கமா சொல்ற. அந்த மாதிரி மாணிக்கவாசகர் சொல்றதுக்கு என்ன தடை இருக்கிறது? எத்தனையோ கீர்த்திகளை எல்லாம் சொல்றார் இல்லையா. வந்திக்கு பிட்டுக்கு மண் சுமந்த அந்த வந்திக்கு செய்த வரலாற்றை அப்படி பல இடங்களை சொல்றார் இல்லையா. ஒரு அடியவருக்கு அப்படி சிறந்த அற்புதம் செய்திருக்காரு. இப்ப ஞானசம்பந்தருக்கு எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அவர் 3 வயதுல, அதை சொல்லாம போவாரா? அதனால அதெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது ரொம்ப முன்ன அவர் இருந்திருக்கிறார் என்று தெரிகிறது. அதைத்தான் நமக்கு 4ஆம் நூற்றாண்டு ஏறக்குறைய 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாலே மாணிக்கவாசகர் இருந்திருக்கிறார். அதனால் அங்க அம்மையே அப்பா என்று பாடியிருக்கிறார் என்றும், அம்மே அப்பா என்று பெருமானை ஞானசம்பந்தர் சொன்னார் என்றதுனால இது தோழிபுரத்திலே பாடப்பட்டிருக்கலாம் என்று அது ஒன்று சொல்றாங்க. முக்கியமாக அதுதான் முக்கியமாக, அந்த அம்மையே அப்பா ஒப்பிலாமணின்றதுக்கு தான் இங்க அப்பா கூட அதை எழுதுறாங்க. இதனை 3வது திருப்பாட்டில் அம்மையே அப்பா என அழைத்திருத்தலே போலும் சோனிபுரத்தில் செய்த பாடியிருக்கலாம் சொல்றதுக்கு முன்னோர்கள் சொல்றதுக்கு காரணம் இது காரணமா இருக்கலாம் என்று அவங்களும் ஒரு ஐயத்தோடு தான் எழுதலாம். அந்த 1.5 சதவீதம் வேற எதுவும் குறிப்பு கிடையாது, வேற சிறுகாழி பற்றி குறிப்பு எதுவும் இல்லை. ஆனால் பால் இணைந்து ஊட்டும் தாயினுன்றதையும் சொல்றாரு இல்லையா, அதையும் பார்க்கணும் இல்லையா, நீங்க அதையும் பார்க்கணும். அம்மையே அப்பா மட்டும் இல்லையே, பால் இணைந்து ஊட்டும் தாயினும் சாலை பறிந்து என்று சொல்ற பொழுது அந்த பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து என்ற வார்த்தை தான் சிவப்பிரகாசருக்கு சோனசைல இதற்க நால்வர் நான்மணி மாலையில ஒரு பாட்டு சொல்ல ஆரம்பிச்சார். அதாவது இலை படர்ந்த பொய்கை இடத்தில் நின்று அழுதல் கண்டு முளை சுரந்த அன்னையோ முன்னின் நிலை விளம்ப கொங்கை சுரந்த அருள் கோமகளோ சம்பந்தா இங்கு உயர்ந்தார் யார் சொல் எனக்குன்னு கேட்கிறார். நீ அழுத பொழுது கிழக்கரை சீகாழி குளத்திலே அழுத பொழுது அதை என்ன குறிப்பா சொல்றாரு, இலை படர்ந்த பொய்கை இடத்து முதல்ல இடம், அழுதல் கண்டு பார்க்கிறார் யார், உமையம்மை பார்க்கிறாங்க. சீர்காழி குளக்கரை இடம், குழந்தை அழுவதை பார்க்கிறாங்க. பார்த்தால் பெருமானுடைய அருள் இல்லாமல் கொடுக்க முடியாது, உத்தரவு இல்லாமல் கொடுக்க முடியாது, எனவே பெருமான் வெள்ளத்துக்கு கறந்து கொடுன்றார், எனவே கொடுக்கிறாங்க. அப்ப 3 தடை இருக்கு இல்லையா. மங்கையர்க்கரசியாருக்கு நடந்து போனது முன்ன எப்போ நடந்து போச்சு, காலம் எப்போ நடந்து போச்சு, இடம் அவந்தம்மா முதல்ல இருக்கிறாங்க. இது சீர்காழி நடக்கிற செய்தி, நடந்த செய்தி. சீர்காழியில இப்படி நடந்த செய்தியை அந்தம்மா கேள்விப்படுறாங்க, முதல்ல இருந்து கேள்விப்படுறாங்க, நேரா பார்க்கல, நடந்து போச்சு நேரா பார்க்க. உமையம்மை இடத்தாலும் அண்மையில் இருக்கிறாங்க, பார்ப்பதற்கும் ஞானசம்பந்தர் அழுவதை பார்க்கிறாங்க, கேட்கிறாங்க, காதல கேட்குது.
பெருமானும் சொல்லுகிறார், அதுக்கு பின்னால் தான் பால் கொடுக்கிறார். ஆனால் அதனால என்ன சொல்றார் சிவபிரகாசர், பொய்கை இடத்தெழுதல் கண்டுன்னார். பொய்கை இடம் அங்கே அழுதல் கண்டு, கண்டு சும்மா கொடுக்கல. முளை சுரந்த அன்னையோ என்ன அவர் சொல்ல பால் கொடுத்தாங்க. ஆனால் உன் நிலை விளம்ப, உன்னுடைய நிலையை சொன்னாங்க, வேற ஒன்று யாரோ சொன்னார்கள், சொன்னதெல்லாம் கேட்கிறாங்க. நீ அழுததை கேட்கல, பார்க்கல, இடமும் தொலைவில் இருக்கிறாங்க, காலமும் முன்ன முடிஞ்சு போச்சு. நீ நிலை விளம்ப கொங்கை சுரந்த அருள் கோமகளோ சம்பந்தா யார் சொல் இங்கே உயர்ந்தவர்கள் என்று கேட்கிறார் இல்லையா. அப்ப பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து என்று சொன்னால், தாய் என்பவள் பாலை கொடுக்கிற பொழுது எத்தனையோ தடை வரலாம், கொஞ்சம் தள்ளி கூட கொடுக்கலாம், கொஞ்சம் அழட்டாங்க, நல்லா அழுதாலாம் கொடுக்கணும், அது வேற சொல்லுவாங்க. இப்ப டாக்டர் பீடியாட்ரிஷியன் டாக்டருக்கு தெரியும், வயிற்றுல கொஞ்சம் குழந்தைக்கு பசி கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் கொடுக்கணும், மேல மேல கொடுக்க கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி நாம சொல்ல கொஞ்சம் அழட்டம் அழட்டம் பாக்கணும், கொடுத்தா போகுது அப்படின்றாங்க இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் பெருமான் அழுதவுடனே பெருமான் தோன்றுகிறார் என்று பார்க்கும் இல்லையா. அதே பால் நினைந்து விட்டும் தாயினும் சால பறிந்து என்று அங்கே பெருமானைத்தானே அங்க சொல்றார், அருள் என்று பெருமானைத்தானே சொல்றார். அதனால அதெல்லாம் அந்த நினைவு வரலாம். அம்மையே அப்பா என்று சொல்றது மட்டுமல்லாமல், நீ அம்மையாக இருக்கிறாய் என்று சொல்றது, அப்பாவா அம்மாவா இருப்பது மட்டுமல்ல, தாயை காட்டிலும் பால் கொடுத்தவன் அல்லவா என்றால் அங்கதானே பால் கொடுத்திருக்கிறார். அது பின்னால் நடந்த செய்தி, அது ரெண்டுத்துக்கும் பொருத்தமாக அந்த இடத்துல வரலாறு நடந்திருக்கு இல்லையா நமக்கு. எனவே இது தோணிபுரத்திலே பாடப்பட்டிருக்கலாம் என்று முன்னோர்களுக்கும் கருத்து என்னன்னா, ஞானசம்பந்தருக்கு முன்னேதான் வாழ்ந்திருப்பார் என்றுதான் கருத்து. மாணிக்கவாசருடைய இந்த பாடல் அப்படி வந்ததாலே அந்த இடத்துல அப்படி ஒரு அருள் நிகழ்ச்சி நடந்திருக்கலாம். பெருமான் எத்தனையோ பிளான் பண்றா இல்லையா, எத்தனையோ பிளான்ல மாணிக்கவாசருக்கு போன உடனே பாடத்தை இப்படி பாடுன்ற எப்படி ஒரு உள்ளுணர்ந்து உணர்த்துகிறார், உள்நின்று பின்னால் நடக்கிற நிகழ்ச்சி இப்படி வரப்போகுது என்று சொல்லி வைப்பா முதல்ல என்று பால் சுரந்து சுரந்த செய்தியை சொல் என்று அங்கே பால் இணைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து என்று பாடுகிறார்னு பார்க்கும். அதனால இதெல்லாம் அந்த பிடித்து பத்துல வரலாறாக நாம் வைத்துக் கொண்ட பொழுது உயர்ந்த செய்திகளை மாணிக்கவாசர் சொல்லியிருக்கிறார், பெருமானை எப்படி பாடியிருக்கிறார், அதற்கு வரலாறாக நமக்கு பின்னால் இருக்குது இல்லையா. அதே போல அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும்னு ஒரு பழமொழி இருக்குது, அது பொதுவாக அழுத பிள்ளைலாம் பால் குடிக்கிறது தான், ஆனா அது சிறப்பாக ஞானசம்பந்தருக்கு தானே சொல்றது. எந்த பால் குடிக்கிறார், ஞானப்பாலன்னு குடிக்கிறார், எதற்கு அழுதார் அவர், எதற்கு எழுதா, இந்த உலகத்துக்காக எழுதார் இல்லையா அவர். அவர் பாட்டே பூத பரம்பரை போலியே புரிதவாய் மலர்ந்து எழுதார்ன்றார் சேக்கிழார். உலக மக்களுக்காகத்தானே அவர் அழுதார், தனக்காக அழுதார், நம்ம குழந்தைங்களாம் அதுக்காக எழுது, பசிக்காக எழுது. அதையே பழமொழியா சொன்னாங்க, எழுத பிள்ளைதான் பால் குடிக்கும்னாங்க, அழுதான் குழந்தைக்கு தாய் பால் கொடுப்பா. அதுபோல அங்க கொடுத்த பால் ஞானப்பால் அல்லவா என்று இதெல்லாம் நமக்கு வரலாறாக நடந்திருக்கு இல்லையா. நடந்தர மட்டுமல்ல, அதுக்கு சகச்சான்றாக அவங்க பாடி இருக்கிறாங்க. போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாது என தாதையார் முனிவிட, தான் என்னை ஆண்டவன், என்னை ஆண்டிருக்கிறான் பெருமான், அப்பா என்னை கோபித்துக் கொண்டிருக்கிறார், கோபித்தார் என்னை ஆண்டு கொண்டான்னு பாடுறாரு. இதெல்லாம் நீங்க பெரும் கற்பனையா பாடிவிட முடியுமா இதெல்லாம். அதனால உயர்ந்த ஒரு சமயத்துல இதெல்லாம் நடந்திருக்கிறது. அற்புதங்கள் எல்லா சமயத்திலும் நடக்கிறதா, எல்லா சமயங்களுக்கும் அற்புதங்களை சொல்லுவான். நம்முடைய சமயத்துல இருந்த அற்புதங்களுக்கெல்லாம் சான்றுகள் இருக்குது. நீங்க பெரிய புராணத்தை படிச்சீங்கன்னா சுந்தரருடைய வரலாற்றை முதல் தொடங்கி தடுத்தாட்கொள்கின்ற அந்த ஓலை காட்டி ஆட்கொண்டதில் இருந்து மத்தையானை அருள் புரிகின்ற வரையில், கைலாயத்திற்கு போகின்ற வரையில் நமக்கு அகச்சான்று, அவ்வளவு அகச்சான்று, ஒன்று கூட விடாமல் அகச்சான்றா இருக்குதுன்னு பாக்கு. அவருக்கு கண் போனது, கண் வந்தது, ஒரு கண் வந்தது, அப்புறம் ரெண்டாவது கண் வந்து, ரெண்டு கண் வரல, ஒரு கண் வந்தது, அப்புறம் இன்னொரு கண் வரலையே என்றார், அதுக்கு இன்னொரு கண் வருகின்றது. பொன் கேட்டா பொன் கொடுக்க மாட்டார் சில இடங்கள், அப்புறம் பொண்ணை கொடுக்கிறார். எல்லாவற்றுக்கும் சான்று அங்க இருக்கு இல்லையா. நீங்க எதை கற்பனை சொல்ல முடியும், அவன் ஏன் அப்படி பாடணும் என்று. அதனால உயர்ந்த சமயமாக இருக்கிற நம்ம சமயத்திலே அகச்சான்றுகள் பல உண்டு. ஒரே ஒரு தவக்குறை மாணிக்கவாசுகளுடைய வரலாறு சரியா கிடைக்கல, அது ஒன்றுதான் நமக்கு பெரிய ஞானி. அழுது அடைந்த அன்பருடைய வரலாறு நமக்கு சரியா கிடைக்கல. சரியா கிடைக்காது மட்டுமல்ல, புராண ஆசிரியர்கள் புராணம் பாடியவங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் உண்மாடி பாட்டிருக்காங்க. நீங்க இந்த இதே நம்பி திருவிளையாடல் புராணம் போலவே பரஞ்சோரியார் திருவிளையாடல் புராணம் இருக்காது. பரஞ்சோதியார் ஒரு வகையில எழுதியிருக்கிறார், ஞானசம்பந்தரை பத்தி வருது, அவர் ஒரு மாதிரி எழுதுறார்,
மாணிக்கவாசகரை பற்றி ஒருவாறு எழுதுறார். நம்பி திருவிளையாடலும் இதுக்கிறது சம்பந்தம் கிடையாது அப்படி இருக்குது. அப்புறம் திருப்பெருந்துறை புராணம், உத்தரகோசமங்கை புராணம், எங்கெங்கெல்லாம் மாணிக்கவாசகரை பற்றி வருகிறதோ ஒரே கருத்தாக இல்லை என்பதே அவருடைய வரலாறு சரியா தெரியல என்பதுக்கு தான் சான்றா சொல்றோம். அதனால அது கற்பனையாக தான் கொள்ள வேண்டியதா இருக்கு. நாம் நம்முடைய அறிவுக்கு பொருந்த கொஞ்சம் ஏற்கும்படியா அவருடைய வாசகத்தை வைத்தே நம்ம சொல்றோம். ஒன்னு கூட சொன்ன இல்லையா, அதாவது அந்த அவர் வந்து சிவகணங்களில் ஒருவராக இங்கே வந்தார் என்பதற்கு நீக்கி முன்னியனை தன்னுடன் இல்லாதகை குரம்பையில் புகப்பெய்தான் சொல்றார். பின்னாலே அந்த இடத்துலயும் நம்ம உயிருண்ணிப்பத்தா பாடுறார் இல்லையா, அந்த மாதிரி பாடுற. அப்ப என்னை நீக்கினான் பெருமான், குரம்பையில புகப்பெய்தான், ஊனையை புகப்பெய்தான் என்று சொன்னால் நீ எல்லாரும் அப்படிதான் பாடியிருக்கான். இப்போ சுந்தர பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, அதுக்கு சரியா சான்று இருக்குது. அவரையும் பாடுறாரு, சேக்கிழாரும் அதை பாடுறார். ஞானசம்பந்த பெருமான் சொல்ற பொழுது அவரும் சொல்றார் என்ன, அந்த திருவாசகத்துல இந்த இடம் பார்க்கலாம் நம்ம. குழைத்த பத்துல 499 பாட்டு நம்ம நடத்திட்டோம். அதை நீக்கி முன் இணை என்ற அந்த பாட்டையும் இதையும் வைத்து பார்க்கணும். நீக்கி முன்னை என்பது 435 பாட்டு, 435 அது அதிசயப்பத்துல இருக்கும். அதிசயப்பத்துல முதல்ல பாருங்க, 435 பார்த்த விஷயம் தான் ஏற்கனவே. நீக்கி முன் என்னை, என்னை முன்னே நீக்கினார், நீக்கி தன்னுடன் இல்லா வகையினர், அவனோடு இருக்காமல் குரம்பையில் புகப்பெய்துன்னு என்ன அர்த்தம், பிறவி கொடுத்தல் தான் அர்த்தம். உன்னிடத்தே பெருமானை உங்கூட நான் இருந்தேன், சிவலோகத்துல உன்னோட இருந்தேன், என்னை நீக்கினாய் என்றார். என்னை நீக்கினாய், நீக்கி முன் என்னை தன்னுடன் இல்லா வகை குரம்பையில் புகப்பெய்துன்னு சொல்லிட்டார். இங்க இங்க 499 பாட்டு குறைத்த பத்துல அங்க நீக்கி முன்கினை தன்னுடன் இல்லா வகை குரம்பையில் புகப்பெய்தான் என்று பொதுவா சொன்னார். இங்க சொல்ற பொழுது மானேர் நோக்கி மணவாளா மண்ணே கிடைக்குதா, மானேர் நோக்கி மணவாளா மண்ணே நின்சீர் மரப்பித்துன்னாரு பாருங்க, அது அண்டர்லைன் பண்ண வேண்டிய வரி. நின்சீர் மரப்பித்து இவ்வுனே புகை எந்தனை நூக்கினாய் அப்படின்ற இந்த நூக்குதல் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, நூக்கின்னு வருது இல்லையா, அப்படியே தூக்கி போடுறது. அவன் கைய கால கட்டி அவருடைய சம்மதம் இல்லாமல் சம்மதம் இல்லாமல் தூக்கி போட்டுறது, அதான் நூக்குதல். நூக்கி என்றால் கட்டி போட்டு அவருடைய சம்மதம் இல்லாமல் அவன் ஒன்றும் செய்ய முடியாது, அவனை இயலா வகை செய்து எதிர்க்க முடியாமல் இயலா வகை செய்து தூக்கி போடுறது. எப்படி சொல்றார் அப்பர் பெருமான் பாடுற பொழுது, கல்லினோடு என்னை பூட்டி அமன்கையர் ஒல்லை நீர் புக நூக்க எடுத்து தூக்கி போட்டாங்கன்றாரு. ஒல்லை அவர் நூக்கன்றார், கல்வினோடு என்னை பூட்டி அமன்கையர் ஒல்லை நீர் புக நூக்க தூக்கி போட எனக்கு ஒண்ணும் பண்ண கட்டி போட்டான். நான் என்ன பண்றது, கட்டி போட்டுட்டு தூக்கி போட்டான். நூக்க என் வாக்கினால் நல்ல நாமனை விட்டு வந்தேன். அதேதான் சமணத்துக்கு சொல்றார், காத்தாள்பவர் காவல் இழந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீத்தாய கயம்புகள் நூக்கியிடனர், அங்கேயும் நூக்கியிடனர், அங்க தூக்கி போட்டாங்க என்னன்ற. சமணத்துக்கு நான் செய்வதற்கு முன்னாலே பல பேர்கிட்ட கேட்டேன், ஆஹா ரொம்ப நல்ல பலம்பா போப்பா போப்பான்னு எல்லாம் சொன்னானே தவிர ஒருத்தவங்க கூட ஏண்டா போறாங்க இருன்னு சொல்லலை. அம்மா அக்கா மட்டும் சொன்னாங்க, அக்காலாம் அதெல்லாம் வேணாப்பா நமக்கு தப்பு போகாதுன்னு சொன்னாங்க. காத்தாள்பவர் அவங்க காவல் இழந்தேன்,
அந்த அம்மாவுடைய சொல்ல கேட்கலையே, நான் அக்காவுடைய சொல்ல கேட்கலையே. எங்க பாடுறார்? முதல் பதிகத்திலே பாடுறாரு. அக்கா பக்கத்துல இருக்காங்க. முதல் பதிகத்திலேயே பாடுறாங்க. காத்தாழ்பவர் காவலை எழுந்தமையால், இப்படி வருந்திருப்பாரு, எவ்வளவு வருந்திருப்பாரு. காத்தாழ்பவர் காவலை எழுந்தமையால் கரை நின்றவர்னர், சம்பந்தம் இல்லாதவன்ற, சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் இருக்கிறானே, கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீத்தாய கயம்புக நோக்கி இடன்ற. கயம் என்று சொன்னால் இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துல கசம் கசம்னுவாங்க, தேங்கி இருக்கின்ற குளம், தண்ணீர் இருக்கும் ஆனால் சேர் நிறைய இருக்கும், குறிச்சா உள்ள போயிட வேண்டியதுதான், எழுந்து வர முடியாது. அதான் நீத்தாய கயம்னார். நீத்தம் என்று சொன்னால் கடலுக்கு ஒரு பெயர் உண்டு, நீத்தம் நீந்த முடியாதது, அதனால் நீத்தம் நாங்கள், நீந்த முடியாத கடலுக்கு நீத்தம்னு பெயர் வச்சான், அதான் நீத்தாய என்ற. இனி நீந்த முடியாத ஒரு கயம் கசம், நீத்தாய கயம். இப்ப நம்ம சென்னைக்கு வந்தா கோவம் கூவம் இருக்கு இல்லையா, கூவம் ஆறு, அது நீத்தாய கயம் மாதிரி, எங்க குதிக்கணும் அதை குதிக்க வேண்டாம், நீந்தெல்லாம் முடியாத உள்ளே போயிட வேண்டியதுதான், அவ்வளோ சேர் இருக்குதாங்க. அந்த மாதிரி நீத்தாய கயம்புக நூக்கிட என்னை தூக்கி போட்டாங்க. சமண மரத்துக்கு செல்லாம் என்று எண்ணுகின்றேன், சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் என்று வாதம் பண்ணியிருப்பார் மற்றவங்க கிட்ட. கரைன்றவர் என்ன சொன்னாங்க, தாராளம் போப்ப, நல்ல நல்ல மரம் தான் போய் என்று அவங்கெல்லாம் சொன்னாங்க. எப்படிப்பட்டது, சேத்துல இறங்குற மாதிரி, அது சேற்றிலே இறங்குற போல என்ன தூக்கி போட்டாங்க. ஆனா என்னை காத்து கொண்டிருந்த தமக்கையா வேண்டான்னு சொன்னாங்க. காவலை எழுந்தமையால் நீத்தாய கயம்புக நூக்கிட நிலை கொள்ளும் வழித்துறை ஒன்று அறியேன், அறியாம இருந்தேன் என்று பாடுறார் இல்லையா. அதான் நூக்குதல் என்று சொன்னால் தம்முடைய சம்மதம் இல்லாமலே தள்ளி விடுறது. இங்க அதான் சொல்றார் மாணிக்கவாசகர், என்னை நீக்கினாய் முன்னனை தன்னுடன் நிலாவகை குரம்பையில் புகழ் பெய்தார். ஏனென்றால் அதுக்கு ஏற்றார் போல மரப்பித்தாய், உன்னுடைய சீரை மரப்பித்தாய் முதல்ல, அங்கிருந்து கொண்டே வேறு நினைவு எனக்கு உண்டாக்கினாய். அதேதான் அங்கேயும் மாதர்வால் காதல் செய்தாய் நீ என்று நந்தவனத்துக்கு போகிற சுந்தரருடைய மனசையே மாத்துறார். எத்தனையோ இந்த தடவை போய் தான் வந்தவர், அன்னைக்கே பெண்களை பார்க்கணும் என்றால் அவர் இங்க வரவேண்டி இருக்கு, நிலவுலகத்திற்கு வரவேண்டி இருக்குது. எனவே அவர் மையல் செய்கிறார், மயக்கிறார், தன்னை மறக்கும்படி செய்கிறார். பூப்பறிக்கிற பொழுதே அவருடைய மனம் மாறி போய் பெண்களை பார்க்கிறார் என்றால் அது பெரிய மையல் அல்லவா, மயக்கம் அல்லவா. எனவே மறந்தார், அந்த மறந்ததால் பிறவியை கொடுத்தார் பெருமாள், அப்படிதான் செய்கிறார். அதை என்ன இவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நான் மறக்கலையா நீ தான் மறக்க வச்ச அப்படின்ற. இருந்தான் ஞான சமுதிரம் தானே பாடுறாரு, துறக்குமா சொல்லப்படாய் திருத்தியாய் திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து இம்மண்மேல் பிறக்குமாறு காட்டினாய், நீ தானே பண்ணன்ற. அது இருக்கட்டும், அது அந்த அந்த பழியர் வாங்கிக்கிறாரு. நமக்கெல்லாம் ஞான சம்பந்தர் வரணும் இல்லையா, நாவுக்கரசர் வரணும் இல்லையா, நாவுக்கரசுக்கு முன்னமே முனியாகி நம்ம அடைய தம்ம என்றான், கேட்க முன்னமே முனியாகி தம்ம என்றான், கவலைப்படாத அண்ணவனை சூரிய செலுத்த ஆட்கொள்வோம். அப்ப நான்கு பெருமக்களும் அங்கிருந்து வந்தவங்க தானே, எவ்வளவு பெரிய பேரு நமக்கு, எவ்வளவு பெரிய பேரு நம்ம பாருங்க, ஒருத்தரா ரெண்டு பேரா, நான்கு பேர் வந்திருக்கிறார்கள், நான்கு பேர் இந்த திருமலை வழிகாட்டி இருக்கிறார்கள். அதை நம்ம படிக்கிறோம்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய தவம்னு பார்க்கணும். மறுமலடிகள் சொல்வார்னு சொல்லுவாங்க, அவர் சொல்றது கிறிஸ்துவ மதத்தை சொன்னார். கிறிஸ்துவ மதம் மற்ற கூட மதம் எல்லாத்துக்கும் பொருந்தது. கிறிஸ்துவ மதம் உலகமெல்லாம் பரவிருக்கிறது, பைபிள் எல்லாம் நிறைய மொழிபெயர்த்திருக்கிறாங்க, ஆனா ஒரிஜினலான்னு கேட்டார். அதெல்லாம் ஒரிஜினலான பேசுபிறான் பேசிய ஒரிஜினல் மதமா அது, வேதமா? அவரே தான் அராமிக்கின்ற ஒரு மொழியில பேசுறாருன்றாங்க, அராமிக்குன்றாங்க. அவர் ஏதோ பேச்சு போயிட்டார், ஆனா அப்ப கேட்டவங்களோ கொடனும் அரைகுறையா கேட்டவனும் கொண்டவனும் இவனே சேர்த்து அந்த டென் கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்றாங்களே அந்த படம் கூட எடுத்தாங்க. அது வேடிக்கையா பின்னால அதை கிண்டல் பண்ணி ஒருத்த இங்கிலீஷ்கார ஒரு படம் எடுத்துருக்கிறான் டென் கமாண்ட்மெண்ட்ஸ்ல, அது ஒரு பெரிய பாறைகளை பொறிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க டென் கமாண்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்களா டாக்டர் சினிமா? அதுல அந்த பாறைகள்ல மோசஸுக்கு பாறைகளை பொறிப்பான், விருனுடைய கடவுள் பொறிப்பார், அதை அப்படியே எடுத்துட்டு பெரிய பாறை எடுத்துட்டு கீழே இறங்குவார், டென் கமாண்ட்மெண்ட்ஸ் இறங்குவார். அதை கிண்டல் பண்ணி என்ன பண்ணா, மோசஸ் கொண்டு வந்தது இருக்கட்டும், அவரை ஒழுங்கா கொண்டாடுறல பெரிய பாறை இல்லையா, அது விழுந்து போச்சான், உடஞ்சு போச்சான், கீழே கொண்டாடுற போது பாதி உடஞ்சு போச்சு, அதுல என்னன்னு தெரியாது போச்சு, ஆனா இவங்க சேர்த்து எழுதிக்கிட்டாங்க அதெல்லாம் என்று எல்லாம் அடிஷனல் தானே தவிர ஒரிஜினல் கிடையாது
என்று ஒரு படமே எடுத்தான். பைபிள் ஒரிஜினல் கிடையாதுன்றது ஒரு படமே எடுத்தான். அவனை இங்கிலீஷ்காரன் எடுத்தான் படம். நான் அந்த படம் பார்க்கல, சொல்லுவாங்க அவர் மோசஸ் அங்கேருந்து வரும்போது பாறையை கொண்டு வந்து உடச்சு கீழே உடஞ்சு போகும். அப்ப எது சொல்றேன்னா, அவர் பேசியது அரமிக் மொழி, அதை முதல் முதலாக ஏதோ ஹீப்ருதான் மொழிபெயர்த்தாங்க, ஹீப்ரு தான் எழுதுனாங்கன்ற பைபிள் மொழின்றாங்க. அப்புறம் கிரேக்கம் லத்தீன் எல்லாம் வந்தது, என்னென்னமோ எத்தனையோ மொழியும் வளர்ந்து இங்கிலீஷ் போய் இப்ப எத்தனையோ போய் தமிழ மொழி பெயர்த்த போது கூட புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு சொல்லி சுவிசேஷம்னு சொல்லிட்டு இருந்தாங்க முதல்ல, அப்புறம் புதிய ஏற்பாடு மாத்தினாங்க. இவ்வளவு மாற்றங்கள் செய்த ஒரு வேதம் என்று சொன்னால் ஒரிஜினல் எங்க இருக்குதுன்னு கேட்டாராம் மரியாதை. அவர் தான் சொன்னாரு எங்கேயா ஒரிஜினல் இருக்குது, எங்களுக்கு எல்லாம் ஒரிஜினல் தானா, எங்களுக்கு எல்லாம் ஒரிஜினல். திருமறை என்று சொன்னால் தோளுடைய செவியன் எங்க ஆள் பாடினது அப்படியே இருக்குது, வேற யாரும் மொழிபெயர்க்கலை. திருக்குறளா அப்படியே அவர் சொன்னது எங்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி ஒரிஜினல் அவங்க வார்த்தைகளே கிடைக்கும்படியான வேதம் எங்கடா இருக்குன்னு கேட்டாராம். எங்கப்பா இருக்கு என்று சொன்னார். அதுக்கேற்ற சான்றுகள்லாம் எடுத்து பேசுறான்னு சொல்லுவான், மறைவில் எடுத்து போய் கேட்டாங்கன்னு சொல்லுவான். அதனால அதான் உண்மையும் கூட. அதனால் நால்வர் பெருமக்கள் அங்கேருந்து வந்ததுக்கு அங்கே சான்று இருக்கு இல்லையா நமக்கு சான்று. இங்க சொல்ற பாருங்க, முதல்ல ஒன்று சொன்னார், நீக்கு என்னை முன்னணி நிலா வகை குரம்பையில் புகப்பை தான். இங்கே மானேர் நோக்கி மன்னவாளா மன்னே நீ சீர் மறப்பி தாயினர், என்னை நீ மறக்க வச்ச, மறக்க வைத்து விட்டு ஊனே புகுத்த செய்தாய், ஊனே புக, ஊனே புக, ஊன் போடா என்று சொன்ன, நீதான் சொன்ன என்று என்னை நூக்கின்னு ஒரு வார்த்தை போட்டார். என்னை தூக்கி போட்டேப்பா நான் மறந்தனா என்றார். பெருமாளுக்கு தெரியும் சில தவக்குறை அவளுக்கு இருந்தது. அந்த தவக்குறையினாலே அவள் பதமத்திலே இருந்தார்கள், இல்ல அபரமுத்தி சாணத்தில் இருந்திருக்கலாம். பரமத்தி தருவதற்கு இன்னும் அவளுக்கு வாய்ப்பு இல்லை. இதை நல்ல வாய்ப்புல எல்லாம் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் அங்க இருக்கிறவங்களாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கொடுத்து தள்ளு போய் டீச் பண்ணிட்டு வா என்று சீனியர் சீனியர் மாஸ்டர் சீனியர் மாஸ்டர்கள்லாம் போப்பா அடி போய் அனுப்பிச்சுட்டு வான்னு சொன்னாருன்னா அதான உண்மையும் கூட, அதான உண்மை. அதனாலதான் அந்த மாதிரி காரைக்கால மாதிரி ஜாக்கிரதையா பண்ணாங்க. பிறவாமை பிறவாமை வேண்டும், பிறப்புண்டே உன்னை மறவாமை வேண்டும், நான் என்ன மறக்க வச்சிருவேன் நீ என்ன என்ன மறக்க வச்சிருவேன், எனவே மறவாமை வேண்டும் என்று சொன்னாருன்னா மறப்பிக்கிறான் பெருமான் அனைத்தான். அப்புறம் பெருமான் பாடுறாரு, நின்னை எப்போதும் நினைவில் ஒட்டாய், நினைய புகுந்தால் பெண்ணை அப்போதே மறப்பித்து வேறொன்று நாடுபித்து. இது செய்யலையா நீ, உன்னை தெரிந்து கொண்டு உன்னையே நினைக்கிறது உட்கார்ந்தா தியானத்துக்கு உட்கார்ந்தா வேறதான் ஞாபகம் வருதே தவிர ஒன் ஞாபகம் வரலையே எனக்கு, அது என்ன அது நீதானம் பண்றேன்னு. நின்னை எப்போதும் நினைவில் விட்டாய் நினைய புகின், சரி காலையில இருந்து தியானம் பண்ணத பெருமாள் தியானம் பண்ணு உட்கார்ந்தா நினைய புகுந்தால் பின்னை அப்போதே அதை மறப்பித்துனர், உடனே அதை மறக்க வச்சு வேறொன்று நாடு வித்தி வேறொரு நினைவு தான் வருது தவிர உன் நினைவு வரலையே என்றால் பெருமான் நம்முடைய மறதியை பயன்படுத்தி கொடுக்கிறான். மறதியை கொடுத்து நல்லதுதான் நமக்கு, அது ஒரு வகையில இதுக்கெல்லாம் பயன்படுத்துறேன் அப்பா நான் கொடுத்தது தானே, இதை எப்படி பயன்படுத்துறேன் என்று அதை எப்படி மறைத்தலுக்கு பயன்படுத்துகிறானோ திரவதான சக்திக்கு பயன்படுத்துகிறானோ அதுபோல நம்முடைய மறதியை மறக்க செய்கிறான் என்றால் ரொம்ப நாள் அவங்க மறக்கல, ஒரு கடை நேரம் மறந்தார். சுந்தரை விட அப்படியே பார்த்துட்டா இருந்தார், பெண்களை பார்த்தார், ரெண்டு பெண்கள் நல்லா இருக்காங்களே அவ்வளவுதான் சொல்லியிருப்பார், வேற ஒன்றும் வேற ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டேன், நல்லா இருக்கிறாங்களேன்னு சொல்லியிருந்தேன், முடிஞ்சு போச்சு விஷயம். நிலவலக மாதிரி கிடையாது அங்க, ஒரு இதை பாதை கொஞ்சம் மாறினா விஷயம் தெரிஞ்சு போகும். எனவே மாதலபால் மனம் போக்கினை ஆதலால் காதல் செய்து அணைவா, ஏன்பா அரகுற உனக்கு வா போ போ, இரண்டு பேரும் மனம் புரித்து வா என்று அழிப்பினார்னு பாக்குறோம் இல்லையா, அதைத்தான் மாணிக்க வாசகர் நடந்திருக்குன்றதை இங்க பார்த்தோம். மானே நோக்கி மனவாளா மண்ணே நின் சீர் மறப்பித்து ஊனே புகை என்றனை நோக்கி உடலப்பண்ணு வித்துட்டா என்ற பாருங்க. உடலப்பன்றையே என்ன, உங்கள்டே நான் இருந்தேன் பெருந்துறையில, எனக்கு எனக்கு வந்து முதலில் பிறக்க வச்சேன், மாதவூர்ல பிறக்க வச்சேன், பாண்டியன் அமைச்சரா என்னை உட்கார வச்சேன், அமைச்சர் அரசியலோடு நான் இருந்தேன், குதிரை வாங்க வைக்கிறேன் இல்லையா, கல்யாணம் பண்ண சொன்னேன் அவளை மறக்க முடியல, என்னால கூப்பிட்டா உங்களோட நல்லா வர முடியல, புலம்பு வைக்கிறேன், இத்தனையும் உடல பண்ணுகிறாயே ஏன் வருந்தினாய், இதை பிறக்க வைக்கலாம், சரி பிறந்தாச்சு உடனே ஞான சம்பந்தத்தில் மூணு வயசுல ஞான பால் கொடுத்துருந்தா நிம்மதியா போயிருக்கும், அப்படி இல்லையே என்ன அப்படி இல்லையே என்றெல்லாம் அப்படி உடலப்பண்ணு வித்துட்டான்னு பாடுறார். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பாக்குறோங்க. அதாவது இப்படி
ஒரே புகை என்ற நூத்து உழப்பண்ணி வித்திட்டாய் என்று சொல்லிதான் இங்க பிடித்த. அப்படி இருக்கிற உடனே நான் பிடிக்க வேண்டும், சிக்கனை பிடிக்கணும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது, நான் தான் பிடிக்கணையா அவனை என்று சொல்றா. எனவே மறவாமை வேண்டும் என்பது மிக முக்கியம். பெருமானை மறத்தல் என்று சொன்னால் அவனை நீங்குதல் அர்த்தம். நினைத்தல் என்றால் சேருதல், மறத்தல் என்றால் அவனை நீங்குதல். அதான் நம்ம சொல்றோம், அவனை சேரவும் முடியாது நீங்கவும் முடியாது, எப்பொழுதுமே நம்மோடு இருக்கிறான். நாம் எப்பொழுது அவனை மறக்கிறோமோ அவன் அப்பொழுது நம்மை நீங்குகிறான் அர்த்தம். எப்பொழுது நாம் நினைக்கிறோமோ அப்பொழுது அவனை சேருகிறோம் என்றுதானே அர்த்தம். அதான் நம்ம சொல்லி வருகிறோம். அது சொல்றார் மறப்பித்தாயினர். அதனால் அப்படிப்பட்ட பெருமானை உன்னை நான் பிடித்தேன் என்று சொல்றார். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். இதை முத்திக்கலப்பு உரைத்தல் என்று முன்னோரை கொடுத்திருக்காங்க. முன்னோர்கள் இதற்கு முத்திக்கலப்பு என்கிறார். அந்த முத்திக்கலப்பு என்றால் என்ன? இடைவிடாது பெருமானை பற்றுதல் தான் முத்தினர். இடைவிடாது பெருமானை பற்றுதல். அந்த முத்தி கலப்புன்னு சொன்னதுனால முத்தி என்பது பிறப்பற்று நீங்குதல், பிறப்பற்று நீங்குதல் முத்தி. அவன் பற்று, அவன் மேல் பற்று வைத்தல் கலப்பு. ஒன்றை பிடிக்க வேண்டும் என்றால் இன்னும் விடணும். ஏதாவது ஒன்றை பிடிக்குவதற்கு இன்னொன்றை விட்டாதான முடியும். அதுதான் சொல்ற ஆற்றிலே வெள்ளத்துல நீந்திரவனே, ஏதாவது வெள்ளத்துல அடிச்சு போறான் ஒருத்தன், அவனை கைப்பற்றி கரையிலிருந்து இழுக்கணும் சொன்னா அந்த கையை அவன் கொடுக்கணும், அவங்க கிட்ட கொடுக்கணும், அப்பதான் இழுக்க முடியும். அதே போல அங்க வெள்ளத்துல இருந்து காலை உரைச்சிட்டு மேல வரது பார்க்கணும், அதை விட்டு நீங்கணும், இதை பிடிக்கணும். அது போல இப்ப நம்முடைய உலகப்பற்றை உரைச்சிட்டுதான் வரணும். பிடிக்க முடியுமே தவிர இதையும் நான் இதுலயும் கொஞ்சம் இருந்துக்கிறேன் அதுலயும் கொஞ்சம் இருந்துக்கிறேன்னு சொன்னா அது ஊஞ்சல் ஆடுறதுதான், கையை பிடிச்சிட்டு ஊஞ்சல் ஆடுறதுதான், இங்கேயா அங்கேயா என்று காட்டுதான். அதனால இது முத்திக்கலப்பு என்று உரைத்தார்கள். இறைவனை சிக்கனை பிடித்தார் என சிக்கனை உறுதியாக அர்த்தம். சிக்கனை என்றால் உறுதியாக பிடித்தல். இறைவனை விடாது பற்றுதல் என்று சொல்றார். சரி, பாடல் பார்க்கலாம். உம்பர்கட்கு அரசே ஒளிவர நிறைந்த யோகமே, ஊற்றை ஏன் தனக்கு வம்பென பழுத்து என் குடிமுழுது ஆண்ட வாழ்வர வாழ்வித்த மருந்தே, செம்பொருள் துணிவே, சீருடைக் கடலே, செல்வமே, சிவபெருமானே, எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கெழுந்து அருள்வது இனியே. உம்பர்கட்கு அரசேன்றது, உம்பர்னா தேவர்கள், தேவர்களுக்கெல்லாம் அரசாக இருக்கின்றான் முதல்ல சொன்னார். உம்பர்கட்கெல்லாம் அரசாக இருக்கிறாய் சொல்லிட்டு ஒளிவர நிறைந்த யோகம்னார். யோகம் என்றால் கலப்புன்னு அர்த்தம். இந்த இடத்துல கலப்பு தான், எல்லா பொருள்களிலும் கலந்திருக்கிறான் இல்லையா, அதைத்தான் ஒளிவரன்னர். எல்லா பொருள்களிலும் கலந்திருக்கின்ற யோகம்னர். ஒளிவர நிறைந்த யோகமே என்றால் எல்லா பொருள்களிலும் கலந்திருக்க, ஐந்து பூதங்கள் அண்ட் அட்டமூர்த்தம்னு சொல்ற இல்லையா, எல்லாவற்றிலும் கலந்து நிறைந்திருக்கிறான். ஒளிவர என்றார் நீங்காமல் நிறைந்திருக்கிறார். ஒளிவர என்றால் காலம், ஒழிவு என்பதற்கு காலம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த காலம் எல்லாம் இல்லாமல், அந்த காலம் இல்லாமல் எப்பொழுதுமே இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார், ஒழியாமல் இருக்கிறார். ஒழிவர நிறைந்தன். அதே மாதிரி எந்த பொருளும் இல்லை அவன், எல்லா பொருளும் இருக்கிறான். எனவே பொருள்கள் எல்லாவற்றிலுமே இருக்கிறான், எல்லா பொருளும் இருக்கிறார். ஒழிவரன்னர் வித்தவுட் எக்ஸெப்ஷன் சொல்றது, அந்த மாதிரி வச்சுக்கணும், எக்ஸெப்ஷனே கிடையாது, எல்லாவற்றிலும் இருக்கிறார். ஒழிவர அந்த நிறைவு என்பதுக்கு அதான் அர்த்தம், நிறைந்த என்பதுக்கு அதுதான் அர்த்தம். அகர உயிராகி அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்று சொல்றார் இல்லையா, அதான் அந்த திருவருட்பயன் குரலுக்கு அப்படி சொல்றாங்க. திருவள்ளுவருக்கு சொன்ன கடவுள் வாழ்த்துக்கெல்லாம் அப்படியே அது முதல் சொல்றாங்க என்று சொல்லுவாங்க. அகர உயிர் போல்னா அகரமலை எழுத்தலான் நமக்கு இருக்கிறது. அறிவாகி என்பதாலே வாலறிவன் என்று சொல்றாருங்க ரெண்டாவது குரல்ல. எனவே வாலறிவு அகர உயிர் போல் அறிவாகினர். அப்புறம் எங்கும் நிகரில் இறைனர்,
எங்கும் நர், எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களும் கலந்திருப்பவன், அதுதான் இறைவன்றது. நிகரில்லாதவன், ஒப்பில்லாதவன், தனக்கு தனக்கும் இல்லாதான் என்று ஒப்பில்லாதவன், நிகரில் இறை இறை என்றால் கலப்பு, கலப்பு நிலையில இருக்கின்றான், நிறைந்திருக்கிறான், எப்பொழுதுமே நிறைந்திருக்கிறான், விடாமல் இருக்கிறான் என்று அவ்வளவு அங்க சொன்னார். எனவே நிறைந்து என்பதற்கு ஒளிவர நிறைந்து, அதைதான் சொல்றாரு, ஒளிவர நிறைந்த யோகமே, எல்லா பொழுதிலும் கலந்திருக்கிறாய் அல்லவா, அது என்ன அர்த்தம், வேறுபாடு இல்லை என்றார். எல்லா பூதங்களிலும் கலந்திருக்கிறாய், ஆன்மாவிலும் கலந்திருக்கிறாய். ஆன்மாவில் என்ன வேறுபாடு இருக்கா அவனுக்கு, இவர்கிட்டதான் கலக்கணும், இந்த ஆன்மாவில கலக்க கூடாது இருக்குதா, எல்லா ஆன்மாவிலும் கலந்திருக்கிறேன், மக்கள் உயிர் மட்டுமல்ல எல்லா உயிர்களிலும் கலந்திருக்கிறாய், உன்னிடத்து அந்த வேறுபாடு கிடையாது. அதனால ஒளிவர நிறைந்த யோகமே, ஊற்றையேன் தனக்கு தான், ஊத்தை தான், ஊத்தை என்றுதான் ஊற்றையன்றார், குற்றம் தான், ஊற்றையேன் அழுக்குதான், அழுக்குடைய நான் ஊற்றையேன் என்றால் மலங்களால் அழுக்குண்டுன்றார். ஆணவ மலம் தான் முக்கியமா ஊத்தைன்றது. ஊற்றையேன் தனக்கு பம்பென பழுத்துனார், அந்த பம்பு என்பதற்கு புதுமைன்னு அர்த்தம், தமிழ்ல பொதுவா வம்புன்னா புதுமைதான், பொதுவா வம்புன்னா புதுமைதான். இப்ப பிற்காலத்துல வம்பு செய்யறான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், போட ஆரம்பிச்சான்னு சொல்றோம், வம்பு இழுக்கிறான் அப்படின்றோம், அது அல்ல. வம்பு என்றால் புதியது, புதுமை. வம்பு என பழுத்தான், பழுத்த என்பதனாலே கனி போல, பழுத்த கனி போல, புதிய கனியாக நீ இருக்கிறாய் என்றார். நான் எத்தனையோ கனிகளை பார்த்திருக்கிறேன், பழுத்து இது ஒரு புதிய கனி, ஔவையாருக்கு கொடுத்தான் இல்லையா, இது நீங்க சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி கொடுத்தான் நெல்லிக்கனி. அது போல அப்பர் பெருமான், நான் ஒரு கனி வைத்துட்டு இருக்கிறேன், அது என்ன கனி என்றால் நமச்சிவாய பழம் நார், திருமூலம் நமச்சிவாய பழம் நான் வச்சிட்டு இருக்கிறேன், அந்த கனியை கனி தந்தால் உண்ணவு மல்லீரேன்னு கேட்டார் மனிதர்கள், இங்கே வம்பு என்று சொல்லுகிறேன், கனி தந்தால் உண்ணவு மல்லீரேன்னு கேட்டார். அப்படிப்பட்ட கனியினர் வம்பு என பழுத்த கனி என்றால் புதிதாக வந்த ஒரு பொருள், எனக்கு பழுத்த பழுத்த கனி போல, என் குடிமுழுது ஆண்டார், என் குடிமுழுதும் ஆண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் மட்டுமல்ல இவருக்கு முன்னால் இருக்கிற குடிகள் பரம்பரை பரம்பரையாக சைவத்துக்கு அடிமையா இருந்திருக்கிறார்கள், அந்த அமாத்தியர் பிராமணர் குலம், எங்கள் குடிமுழுது ஆண்டா என்ற, எங்களுக்கெல்லாம் நீதான் தலைவனாக இருக்கிறாய், என்னை ஆண்டு கொண்டிருக்கிறாய், இனிமேலும் நீதான் ஆளப்போற, குடிமுழுது ஆளப்போகிற, முன்னின் தெரி பின்னின் தெரி. எனவே ஊத்தையேன் தனக்கு வம்பெனப்பழுத்து என் குடிமுழுது ஆண்டு வாழ்வு அற வாழ்வித்தனர், முதல்ல வாழ்வு அறனர், அது உலகியல் வாழ்வு, இந்த உலகியல் வாழ்வு அற்றுப்போகும்படியாக நீ செய்தாய், வாழ்வித்த என்று சொன்னால் அதுதான் எனக்கு வாழ்க்கை. எது வாழ்க்கை, உன்னிடத்திலே வந்து திருவடியில் இருக்க இல்லையா, திருவடியிலே நீங்காமல் இருப்பதுதான் வாழ்க்கை. அதை வள்ளுவர் என்ன சொன்னார், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார், நீடு வாழ்தல் ஒரு வார்த்தை இருக்கு அங்கதான், நீடு வாழ்தல் அங்கதான், இது கூடு வாழ்க்கை, உடம்பு வைத்துக் கொண்டு வாழ்ற வாழ்க்கை, இது நீடு வாழ்க்கை கிடையாது, அதுதான் நீடு வாழ்க்கை, பெருமானுடைய திருவடியில் சேர்ந்ததான் நீடு வாழ்க்கை. அதுதான் இங்க சொல்றார், வாழ்வு என்பது இப்பொழுது நான் வாழ்ந்த வாழ்க்கையை நீ நீக்கிட்ட, வாழ்வு அற உலகியல் வாழ்வு அரும்படியாக செய்து விட்டாய், ஆனால் நீண்ட வாழ்க்கையா இருக்கின்ற நிலையான வாழ்க்கை தருகின்ற வாழ்வித்த என்றால் எங்கே வாழ வேண்டுமோ அங்கே நான் இருக்கிறேன். அதை நாம் என்ன சொல்றோம், பிறவி என்பது செயற்கை, பிறவாமை என்பதுதானே இயற்கை என்றோம், அப்ப பிறவி செயற்கை, செயற்கை மாறும், செயற்கை நிலையில்லாது, இயற்கை நிலையானது மாறாது, அப்ப பிறவாமை என்பதுதான் இயற்கை என்றால் பெருமான் திருவடியிலே உயிர்கள் சேர்வதுதான் இயற்கை, அதைத்தான் ஆறா இயற்கை அவானிப்பின் நன்னிலையே பேரா இயற்கை தரும், திருக்குறள் பேரா இயற்கையே சொல்ற, மீண்டும் வராத ஒரு இயற்கை என்று சொல்றார், அதான் வாழ்வித்த மருந்தே. அப்ப பிறவியை நீக்கினாய், எனவே மருந்து போல இருந்தாய், பிறவியை நீக்கிறதுக்கு பிணி நோய்க்கு மருந்து, நோய்க்கு மருந்து கொடுத்த பின்னால் நோய் நீங்கினால் உடனே சாப்பிட மருந்து இருக்கு இல்லையா, அது உணவு தான், அது ஜாக்கிரதையா சாப்பிடும், இந்த இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நோய் நீங்கிய உடனே எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது, அதுபோல இந்த நோய் பிறவி நோய் நீங்கியது, அதற்கு ஒரு மருந்து கொடுத்த நீ அந்த மருந்தாக நீ இருந்தாய், வாழ்வித்த மருந்து என்று சொன்னால் அமுதம், அங்கே அமுதமாக இருக்கிறாய், அது நீண்டு நீண்ட நாள் இருப்பது,
எனவே அமுதமாக அங்கு இருக்கிறாய் என்று. தமிழ்ல மருந்து என்றால் நீங்க சொல்ற மெடிசனுக்கு மருந்து என்றுதான் பெயர், உணவுக்கு மருந்து என்றுதான் பெயர், அமுதத்துக்கும் உணவு மருந்து என்றுதான் பெயர். சாவா மருந்து எனினும் வேண்டற்பாற்று என்று பாடுறார் வள்ளுவர். சாவா மருந்துன்றார் தேவருடைய அமிர்தத்தை, சாவா மருந்துன்றார். அப்ப மருந்து என்ற சொல்லினாலே மருந்து, நாம் சொல்ற மெடிசன் என்று சொன்னால், நோய் நீக்குவது என்று சொன்னால் அது வாழ்வர வாழ்வர செய்த மருந்து, இந்த வாழ்க்கை நீக்கும்படியாக செய்த மருந்து, பிறவி நோய் நீக்கிய மருந்து. வாழ்வித்த மருந்து என்றால் அமுதம் போல இருக்கின்ற மருந்து. வாழ்வித்த மருந்து என்றால் உன்னுடைய திருவடிகளை எப்பொழுதுமே நீங்காமல் வைத்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா, அப்படிப்பட்ட அமுதம் போன்றவன் நீ என்று. மருந்து போலும் இருக்கிறாய், அமுதம் போலும் இருக்கிறாய் என்றுதான் பாடியிருக்கிறான். மருந்துன்னு பாடியிருக்கிறாங்க பெருமானை, அமுதம்னு பாடியிருக்காங்க இல்லையா. மருந்து என்று பாடிய இடமெல்லாம் பிறவி நோய் நீப்பதற்கு என்று வைத்துக்கணும். அமுதம் என்று பாடியதெல்லாம் அவனிடத்திலே சென்று நாம் நீங்காமல் இருக்கிறனே அந்த நிலை என்று வைத்துக்கணும். இந்த ரெண்டுத்துக்காக சொல்றேன். அதனால் வாழ்வர வாழ்வித்த மருந்தே, வம்பு என பழுத்து என் குடிமுழுது ஆண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே. அதாவது ஒழிவர நெறிந்த யோகமாக எல்லாவற்றில் கலந்திருக்கிற பெருமான் ஊத்த ஏன் என்று சொன்னால் அழுக்குடையவன் நான். அழுக்குடையவன் தானே குளிப்பாட்டணும். சமூக சேவை செய்யறவெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சேரி பக்கம் போய் குடிசை பக்கம் போய் நான் குழந்தைகள்லாம் குளிப்பாட்டணும்னு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு குளிக்கிறதே கிடையாது. அதெல்லாம் குளிப்பாட்டி நல்லா சோப்பெல்லாம் போட்டு அதுக்கு துணியெல்லாம் எடுத்து கொடுத்து சமூக சேவை என்று ஒரு அமைப்பு போவாங்க. எல்லாம் அடிக்கடி பார்ப்போம் பார்ப்போம். அது எந்த விதமான ஆடம்பரம் இல்லாமல் புகழ்ச்சி இல்லாமல் செய்யறவங்க இருக்கிறாங்க, அமைதியாக செய்யறவங்க இருக்கிறாங்க. சில பேர் போட்டோ எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் பேப்பரில் போகிறவங்க இருக்காங்க, அப்படியும் பார்க்குறோம் நாம். அதை சொல்கிறாருங்க, அழுக்கு எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உனக்கு தேவை. எனவே நான் ஊத்த ஏன் அப்படி இருந்தேன், மூல மலத்தோடு ஆணவ மலத்தோடு இருந்த என்னை ஆண்டு கொண்டாய், ஊத்த ஏன் தனக்கு வம்பு என பழுத்தாய், புதிய பொருளாக எனக்கு வந்தாய், எங்கள் குடிமொழுது ஆண்ட கோ அல்லவா நீ அரசன் அல்லவா, வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே என்றார் திருவள்ளுவர். செம்பொருள் என்பதை இங்க செம்பொருள் துணிவுன்றார். செம்பொருளாக துணிய வேண்டும் என்றால் எத்தனையோ பொருள்களை பொருளாக எண்ணுகிறோம், நிலையில்லாதவற்றையெல்லாம் பொருளாக எண்ணுகிறோம் இல்லையா நம்ம, அது துணிவு அல்லன்றார். அது சரியல்ல, உறுதி அல்ல. செம்பொருளை எண்ணுவதுதான் துணிவுன்னார். அத திருவள்ளுவர் அறிவு என்பதற்கு ஒரு விளக்கமா சொல்றார். அது அறிவுக்கு எத்தனையோ விளக்கம் கொடுக்கிறவர். அறிவு அற்றம் காக்கும் கருவின்வர். ஆனால் அறிவு உனக்கு ஆபத்தை உண்டாக்காது பார்த்துக்கின்றார். அப்புறம் கல்வியினால் வருகின்ற அறிவு தான் உண்மையான செல்வம், கேடில் விழிச்சொல்லும் அது என்று சொல்றார். அப்புறம் எண்பொருளாக சில சொல்லி தான் தருவார் நுண்பொருள் காண்பது அறிவு, நுட்பமான பொருள்தான் அறிய வேண்டும் சொல்வதே அது ஒரு அறிவுன்றார். அப்புறம் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் காண்பது அறிவுன்றார். யார் யார் வாய் கேட்டும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறி, எந்தெந்த வகையா அறிவை சொல்லணுமோ அவ்வளவும் சொன்னவர். ஒன்று முக்கியமா சொல்றார், பிறப்பு என்னும் பேதமையை தீர. ஏன்னா அறிவு என்பது பேதமை நீக்குவது, அறியாமை நீக்குவது அறிவு. எது அறியாமை என்றால் ஒரு பொருளை அறிந்து கொள்ளாதில்லை, அதுவும் அறியாமை தான். ஒரு பாட்டுக்கு பொருள் தெரியலையா, அது அறியாமை தான். சொன்னதை புரிஞ்சு கொள்ள முடியலையா, அதுவும் அறியாமை தான். அதெல்லாம் அவர் பெருசா சொல்லல. பிறப்பு நீங்க கூடாது பிறக்க வேண்டும் என்று எண்ணுகிறாயே அதுதான் அறியாமையினர். ஏதோ பிறந்துட்டோம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, மேல என்ன பண்ணணும், இனி பிறக்க கூடாதுன்னு முடிவு பண்ணும். ஆனா பிறந்த அத்தனை பேரும் என்ன பண்றாங்க, இந்த ஜென்மம் விட்டுருப்பா அடுத்த ஜென்மத்திலேயாவது இப்படி வரணும் எனக்கு. அதாவது எப்படியோ பிறந்தாச்சு, நீ ஏதோ உயர்நிலை இருக்கலாம், தாழ்ந்து எதுவா இருக்கலாம், எதுவோப்பா நான் இப்படியே பிறந்துட்டேன், நான் ராஜாவாக இருக்கிறேன், ஆண்டியா இருக்கிறேன், இப்படியா இருக்கட்டும், இனி பிறக்கக்கூடாது என்று முடிவு பண்றானா என்றால் எவனும் இப்படி முடிவு பண்றது கிடையாது. என்னமோ செய்த பாவம், இந்த பிறவில் இப்படி வந்து பிறந்துட்டேன் நான், அடுத்த ஜென்மத்திலேயாவது இப்படி வரணும் அல்லவா என்று தான் கேட்கிறான்னா, எத்தனை ஜென்மத்துக்கு இருக்க போறான்னு தெரியல, எத்தனை ஜென்மம் கேட்க போறான்னு தெரியல. எனவே பிறவி என்பது நோய் என்று உணர வேண்டும், அந்த அறியாமை இருக்குதுன்றார் வள்ளுவர். பிறப்பு என்னும் பேதனையினர், பிறப்பு என்றாலே அறியாமை தானப்பா, உன்னுடைய அறியாமல் தானே வருது இந்த பிறப்பு, அப்ப ஏன் மீண்டும் பிறக்கணும்னு நினைக்கிற நீ. சில பேரு பள்ளிக்கூட போய் சேருவான்,
அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வரவே மாட்டான், அங்கேயே படிச்சுட்டு இருப்பான், திருப்பி திருப்பி கல்லூரிக்கு வரதே கிடையாது. அங்கேயே 1வது, 2வது, 6வது, 7வது, மறுபடியும் 7வது, மறுபடியும் 8வது, மறுபடியும் 8வது, ஒரு 2-3 தடவை ஸ்ட்ராங்க ஃபவுண்டேஷன் போடுறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில பேர் இருக்கார் இல்லையா, அவனை பார்த்து கிண்டல் பண்றல, என்னடா எத்தனை நாள்லாம் படிக்கிறது. உண்மையிலேயே நான் படிக்கிற பொழுதுங்க, நான் படிக்கிற பொழுது காஞ்சிபுரத்துல சம்பந்த செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார், பித்தளை வியாபாரம். அந்த காஞ்சிபுரத்திலே அவர் ரொம்ப சிறந்த பித்தளை வியாபாரம். அன்றைக்கெல்லாம் பித்தளை சாமான் முக்கியங்க, ரொம்ப பெரிய பெரிய அண்டாக்கள்லாம் பித்தளை தான் வாங்குவாங்க. மணப்பெண்ணுக்கு சீர் செய்வதற்கு பித்தளை தான் கொடுப்பாங்க, எவர் சொல்ல கொடுக்க மாட்டாங்க, எவர் சொல்லும் அதிகமா வரல கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது வேறு இரும்பு, அது உதவாது, பித்தளை ரொம்ப நாளைக்கு உதவும். பித்தளை, செம்பு இதெல்லாம் கட்டாயம் வைப்பாங்க. அந்த வியாபாரம் பண்ணவர் காஞ்சிபுரத்தில் அவர் தான் சிறந்தவர். எல்லா கல்யாணத்தையும் அங்கதான் வந்து எல்லாம் வாங்குவாங்க. எப்படி பட்டு ஜவுளியில போய் வந்து பட்டு ஜலை வாங்குறாங்களே காஞ்சிபுரம் பட்டு, அதே மாதிரி காஞ்சிபுரம் பட்டு வாங்கிட்டு புடையெல்லாம் வாங்கிட்டு சம்பந்த சிட்டியார்ட்டு போய் பாத்திரங்களை வாங்குவாங்க. எங்கள் அக்காக்கெல்லாம் கூட அங்கெல்லாம் வாங்கினாங்க, நமக்கு தெரிஞ்சவர் தான் அவரு. அதுல என்னன்னு சொன்னா, அவருடைய பையன் சச்சிதானந்தன் பேர், நல்லா ஞாபகம் இருக்கு, சச்சிதானந்தன் பேரு. 3 வருஷமா 6வதே படிக்கிறான், 3 வருஷமா 6வது. நான் வந்து 4வது படிக்கிற போது அவன் 6வது படிச்சான், 5வது படிக்கும் போது படிச்சான், 6வது நம்ம அப்பா அங்க உட்கார்ந்துக்கிறான். அவன் நல்லா வேற ஆள் வசதியான இல்லையா, நல்லா வளர்ச்சி உயரமா நல்லா அப்படி இருப்பான், ஆள் நல்ல எஃப்டியா இருப்பான். அவன் வந்து 6வது உட்கார்ந்து எழுதாலும் சிரிப்பா வருது, என்ன இப்படி உட்கார்ந்துக்கிறானே, எங்களுக்கு சிரிப்பு வருது, 3-4 வருஷமா இருக்கிறானே என்றால் என்ன பண்றது. சில பேருக்கு அந்த அறிவு வர வளரமாட்டேன் என்று பாக்குறோம் இல்லையா. அப்புறம் அது மேடம் நான் முடிச்சு நாளாம் வந்து 7வதா வந்தாச்சு, அவன் அப்பவும் வரல, அவன் எப்ப பாஸ் பண்ணான்னு தெரியல, அவன் பாஸ் எங்க பாஸ் பண்ணானா எவ்வளவு பாஸ் பண்ணான்னு எனக்கு தெரியாது, படிப்பு ஏறல அவனுக்கு, அது அறியாமைதான். அதுக்கே நம்ம எவ்வளவு கிண்டல் பண்றோம், அதுதான் செல்வர் நம்ம கிண்டல் பண்றாரு. இப்படி அவனை பார்த்து நம்ம கிண்டல் பண்ற மாதிரி நம்ம பார்த்து கிண்டல் பண்றது, எத்தனை பிறப்பா எவ்வளவு நாள் இருக்க போற நீ என்று. அதுக்குதான் வேறையா சொன்னாங்க இல்லையா, யமன் வந்து கோபத்தோடு வரான்னு, யமன் வந்து பிடிக்கிறான்னு சொல்ல மாட்டேன்றான், பிரிக்கிறான்னு சொல்றது இல்லை, கோபத்தோடு வரானா, அவனுக்கு நமக்கு என்ன கோபம் இருக்குது, நாம் என்ன பண்ணுவானே என்றா, இவனை எத்தனை தடவை உயிரை எடுக்கிறது, என் உயிரை எடுக்கிறானே இவன் என்று. அதுல அதுவும் எப்படி, மக்கள் உயிராக வந்தா இன்னும் கோபம் வருதான் அவனுக்கு, இங்க வந்து கூடவா தீர்ந்தில்லை, இன்னும் இங்க வந்து கூடவா இன்னும் பெருமானை எண்ணவில்லை என்று இன்னும் கோபத்தோடு வருகிறான் என்று அவன் சொல்றான் இல்லையா. காலனை காலார்கடிந்தான்னு சொன்னா என்ன அர்த்தம், காலன் வராமல் பார்த்துக்குப்பா, பிறந்தால் காலன் வருவான், பிறப்பு என்றால் இறப்பு இருக்கும், எனவே பிறவாமை இருந்தால் தான் பெருமான் எடுத்து, எனவே அந்த கால் முக்கியம், பெருமானுடைய திருவடி முக்கியமே தவிர இந்த கால முக்கியம் கிடையாது என்று எண்ண வேண்டும் என்றுதான். காலனை காலார்கடிந்தான்லாம் நம்ம இவ்வளவு சொல்லி வச்சிருக்கோமே, அடுத்த பிறப்புல பார்த்துக்கலாம், இல்ல அடுத்த பிறப்பு நல்லா பிறந்தா நல்லா இருக்கும் என்று கேட்டால் அது எவ்வளவு அறியாமையோ. அதான் பிறப்பு என்னும் பேதமை சீர சிறப்பு என்னும் செம்பொருள்னு அறங்க, அங்கதான் செம்பொருள் போட்டாருங்க, வேற எங்கும் போடல. பிறப்பு நீங்குகின்ற அறியாமை, பிறப்பு வருகின்ற அறியாமை அது நீங்க வேண்டும் என்று சொன்னால் செம்பொருளை நாடுங்க, மெய்ப்பொருளை சொல்லலாங்க. மெய்ப்பொருள் என்று சொன்னால் தத்துவம் தான், பிலாசபி தான். மெய்ப்பொருள் காண்பது என்றால் தத்துவத்தை பாருங்க, உண்மையை பாருங்கன்றார். எத்தனையோ பொருள்கள் சொல்வார்கள், உண்மையை பாருங்கன்றார். ஆனால் செம்பொருள் என்று சொன்னால் அது சிறப்பு என்னும் செம்பொருள் என்றால் வீடு பேறு தருகின்ற செம்பொருள்னு அர்த்தம். சிறப்பு என்றால் வீடு பேறு, அன்னைக்கு கூட சொன்னோம், சிறப்பு என்றால் வீடு பேறு, வீடு பேற்றை தருகின்ற செம்பொருள். அந்த செம்பொருளை துணிய வேண்டும், செம்பொருள் துணிவேன்னார், நீதான் பெரும்பொருள் என்று துணிய வேண்டும். நம்ம அதை நடத்தணும், அதாவது டக்குனு பாடல் எழுதுறேன், நானூத்தி 92வது பாட்டு, 492. எந்த பதிகம் ஐயா? பிரார்த்தனை பத்துல பிரார்த்தனை பத்துல 8வது பாட்டு நடத்துறதுதான். துணியா உருகான், துணியான்னு பாருங்க,
துணியா என்றால் நீதான் பெரும்பொருள் என்று துணிதல், நீதான் மெய்ப்பொருள் என்று துணிதல். அப்படி துணியினர், அப்படி துணியான துணிந்து உருகா என்றால் உருகி அருள் பெருக தோன்றும் தொண்டர் அப்படின்னார். எப்படிப்பட்ட தொண்டர்கள்? உன்னை தவிர வேறு பொருள் இல்லை என்று துணிந்தவர்கள். சிவனை தவிர நான் தொழமாட்டேன், மறந்தும் புறந்துழா மாந்தர், பம்பரா வரிவென்று மனம் நாரமலரும் மதுவலர் கொன்றையான் அடியலால் பேணா செம்பன் சம்பந்தன் சொல்றார் இல்லையா, அடியலால் பேணா சம்பந்தன். அதான் துணிவு. எந்த நேரத்திலும் வேறு கடவுளை விரும்புதல் என்பது கிடையாது. நமக்கு சோதனை வந்தாலும் சரி, அல்ல இன்பம் வந்தாலும் சரி, எல்லாம் அவன்தான் தருகிறான் என்று ஒரே பொருளாக துணிதல் எவ்வளவு கஷ்டம். அதான் சொல்றாருங்க, அப்படி சிவனே பரம்பொருளாக துணியா உருகா அருள் பெருக தோன்றும் தொண்டரிடை புகுந்து திணியார் முங்கில் சிந்தையேன் சிவனே நின்று தேய்கிறேன். சிவனே துணிந்து, சிவனே என்று துணியாமல் நான் தேய்கிறேனே, தொண்டரிடை புகணும். அப்படி இருந்த நான், அப்படி இருந்த தொண்டரோடு இருந்தோம், இப்பொழுது அந்த கஷ்டப்பட்டு இருக்கின்ற. எனவே உன்னை தவிர நான் வேறு யாரும் எண்ண மாட்டேன்னு பண்ணார் இல்லையா, அதத்தான் இங்க செம்பொருள் துணிவேன்னர். செம் எதை துணிய வேண்டும்? செம்பொருள் துணிய வேண்டும். எனவே சித்தாந்தம் என்ற சொல்லுக்கு தமிழ்படுத்துகிற பொழுது அந்த காலத்துல கழக ராமநாதர் பள்ளி போன்றவர்கள்லாம் சித்தாந்தம் என்பதற்கு செம்பொருள் துணிவு என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சைவ சித்தாந்தம் என்பதற்கு செம்பொருள் துணிவு என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அந்த வார்த்தை மாணிக்கவாசனுடைய வார்த்தை. எப்படி வாக்கு மனாதீதன் என்ற வடமொழி சொல்லுக்கு மாற்றம் மனங்கடியன் என்ற மறையோன் மனவாசகம் கடந்தான் என்றெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் இங்க திருவாசல் வருது இல்லையா. அதுபோல சித்தாந்தம் என்பதற்கு செம்பொருள் துணிவு. வேதாந்தம் வரையில் போயிட்டு அதுக்கப்புறம் தெளிவுன்றாங்க, சித்தாந்தம் தெளிவுன்றாங்க, வேதாந்தம் ஒரு தெளிவுன்றாங்க. வேதாந்தத்துக்கு தெளிவாம் சித்தாந்தம், தெளிவு நிலையை பெறுவது என்று சித்தாந்தம். அத இங்க கூட நம்முடைய மாணிக்கவாசகர் கூட இந்த ஒரு இடத்துல ஒன்று சொல்றார். நம்ம அப்பப்ப படிக்கிறோம், அப்ப வேற மாதிரி பொருள் சொல்றோம். இங்க இதெல்லாம் பாடுறபோது அந்த பாட்டு ஞாபகம் வருது நமக்கு மறுபடியும். அதாவது குழைத்த பத்துல பாருங்க, குழைத்த பத்துல 500வது பாட்டு. செம்பொருள் துணிவே என்றதுனால 500வது பாட்டுல கூறும் நாவே முதலாக இருக்கா, கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீன் சொல்லிட்டு தேரும் வகை நீ திகைப்பும் நீனா இருப்பாருங்க. திகைப்பு நீ தேரும் வகை நீ, அந்த பாட்டுல தேரும் வகை நீ திகைப்பும் நீன் இருக்கு பாட்டுல. அவங்க படிக்கிற திகைப்பு தான் முதல்ல, அப்புறம் தான் தேறுதல், தேர்ந்தா தெளிவடைதல். முதல்ல திகைப்பு வருது, எந்த பக்கம் தான் போறது என்று நிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி முதல்ல திகைப்பு வரும், அப்புறம் தான் தெளிவு வரும். அது எப்படி சொல்றார், தெய்வம் என்பது ஒரு சித்தம் வந்தது எனக்கு, அது திகைப்பு. எந்த தெய்வம், எந்த தெய்வம், அதான் பிரச்சனை. எந்த தெய்வம், திகைப்பு வருது எனக்கு. திகைப்பு வந்த பின்னால் ஒரு தெளிவு வந்தது, தெளிவு நீதான் தந்த. எனவே தேரும் வகையும் நீதான், நீதான் பரம்பொருள் என்று தெளிவு தந்தவதும் நீதான், புரட்சமயங்களிலிருந்து வர வேண்டும் என்று சொல்லியதும் நீதான். முதற்காலங்கள் அப்படியெல்லாம் போயிட்டு வரோம் இல்லையா, அதுபோல் தெய்வங்களை வணங்குவது போய் அதை விட்டுட்டு ஒருவனையே எண்ணுதல். ஆளுவகை சமயத்தை சொல்லுகின்ற திருமூலர் கூட ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் சொன்னார். ஆறு சமயம் சொல்றார், ஆளுவகை சமயத்தை பற்றி நிறைய பாட்டு திருமுறைகள் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு சமயமாக இருப்பது திருமூலர் அதை திருநெறி பெருநெறி குருநெறி என்று சொன்னதோடு ஒரு நெறின்னு சொல்லிட்டார். ஒரு நெறின்னு சொல்றார், ஒப்பற்ற நெறின்னு சொல்லிட்டார். அதுதான் ஒரு நெறி. எத்தனை நெறி இருக்கலாம் நமக்கு? அந்த ஒரு நெறி தான் திருநெறி, ஒரு நெறி தான் குருநெறி, ஒரு நெறி தான் பெருநெறி என்று சொல்றார். எனவே திகைப்பு முதல் நமக்கு வரும், பின்னாலே தேறுதல். தேரும் வகையும் நீ திகைக்கும் வகையும் நீ சொல்லிட்டு என்ன சொல்றாரு இங்க அந்த பாட்டுல,
வேறு ஓர் பரிசு இங்கு ஒன்றில்லை. ஐந்தாவது அதே பாட்டு தான் பண்ற, அதே பாட்டுல படிக்கிறேன். உழைத்த பத்திலேயே வேறு ஓர் பரிசு இங்கு ஒன்றில்லை, உன்னை அடைகின்ற தன்மை எனக்கு வேறு தெரியாதுன்னு. உன்னை விட்டால் எனக்கு வேறு பொருள் கிடையாது, நீ வேறு நான் வேறு என்று இருந்ததில்லையே அது இல்லைன்றார். இப்போ நீ யாரோ நான் யாரோ என்று இருந்தா உங்ககிட்ட நான் கேட்க மாட்டேன். நீயும் நானும் ஒன்றுதான், வேறு ஓர் பரிசு உண்டா? நீ வேறாக இருக்கிற பரிசு இருக்கிறியா? வேறாம் தன்மை இருக்கிறியா? இல்ல, வேறா இல்ல, என்னோடு ஒன்றாய் உடனாயிருக்கிற, ஒன்றாய் உடனாயிருக்கிற அத்வைத நிலை. வேறு ஓர் பரிசு இங்கு ஒன்று இல்லை, நீ தனியாக பிரிந்திருக்கிற, நீ யாரோ நான் யாரோ என்ற அந்நிய நிலை இல்லை, அனன்ய நிலை, அந்நிய நிலை கிடையாது. சிவஞான போது அது வரும், சூத்திரத்திலே சொல்றார் இல்லையா, தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையில் அறங்கடல் செல்லுமே. தவத்தினில் உணர்த்தினால் பெருமான் உணர்த்துகிற பொழுது அந்நியம் இல்லை, அவன் வேறு நான் வேறு என்று இல்லை, அந்நியமின்மையால் அறங்கடல் செல்கிறோம் என்று தோத்திர சாஸ்திரத்தில் வருது இல்லையா. அதுபோல வேறு ஓர் பரிசு இங்கு ஒன்றில்லை, உன்னை அடைகின்ற தன்மை எனக்கு வேறு தெரியாது, நீ எனக்கு வேறாக இல்லை. மெய்மை மெய்மைனர் சத்தியன்ற மெய்மை உன்னை விரித்துரைத்தால், உன்னுடைய குணங்களை எல்லாம் விரித்துரைத்தால் தேரும் வகை சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. உன்னுடைய அருண்குணங்களை எல்லாம் விரித்து சொல்லுகிறே பொழுது திகைப்பு தான் வருது, இவ்வளவு பெரிய ஆளா நீ என்று திகைப்பு வருகிறது. உன்னை நான் எப்படி தெளிவடைவது, உன்னை எப்படி நான் புரிந்து கொள்வது என்று எண்ணுகிற பொழுது நீதான் தேற்ற வேண்டும், திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. அறியாமல் இருக்கிற பொழுது நீ அல்லவா எனக்கு தெளிவு தர வேண்டும் என்று அங்க பாண்டார்லையே. அப்படி சிவலோகா மெய்மை உன்னை விரித்துரைத்தால் இப்படி இல்லையா, அதுதான் இங்க சொல்றார். செம்பொருள் துணிவு அல்லவா நீ, பிறப்பென்னும் பேதமை தீர வருகின்ற செம்பொருள் நீ, ஆனா செம்பொருளாக இருக்கிற நீதான் என்று துணிய வேண்டும். அதுதான் வடமொழியில ஏகாகிர சிந்தைன்னுவாங்க. ஏகாகிர சிந்தை என்றால் ஒரே ஒரு நெறிய மனம் வைத்துள்ளார் பாருங்க, அந்த ஒரு நெறிய மனம் என்பதுதான் ஏகாகிர சிந்தை. ஞானசம்பந்த பெருமான் சொல்ற ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தம், ஒரு நெறிய மனம் என்று ஏகாகிர சிந்தைக்கு நல்ல தமிழ சொல்ற ஒரு நெறிய மனம் அப்படின்ற. பின்னால வள்ளலார் ஒருமையுடன் எனது திருமலை நினைக்கின்ற உத்தமரும் பாடினார். செம்பொருள் துணிவே சீருடை கடலே என்றுதான் பாட்டு, சீருடை கடலே என்று கூட பாட வேறுபாடு இருக்குதான். சீருடை கடல் எல்லா சீர்களும் இருக்கின்ற கடல் போன்றவன் நீ, எல்லா புகழும் உடையவன் நீ என்று சீருடை கடலே என்றும் இருக்குதான். சீருடை கடல் என்பதுதான் பொருத்தமா இருக்குன்னு அப்பா அதைதான் எடுத்திருக்காங்க, பாட வேறுபாடாக அதான் எடுத்திருக்காங்க. சீருடை கடலே என்றுதான், ஏன்னா நம்மை சீர்படுத்துகின்றவர், நம்மை ஒழுங்குபடுத்தும் அவன் தானே, அவனுடைய திருவடிதான் நம்மை ஒழுங்குபடுத்தும், அவனுடைய ஞானம் அவனுடைய கிரியை அதுதான் நம்மை ஒழுங்குபடுத்துவது. அதனால்தான் சிறங்குவிவால் ஒங்குவிக்கும் சீரோன், சீரோன் கடல், சீரோன் சொன்னார் அந்த வார்த்தை. அது வடவழி ஸ்லோகத்தை வேறத்துல உபநிடத்து சொல்லுவாங்க, எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஸ்லோகமா எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது அசத்தோமா சத்கமமய சமதோமா ஜோதிர்கமய சொல்ற மிருத்யோமா அமிர்தமய மயன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு என்ன சொல்றாங்க, இருளிலிருந்து ஒளிக்கு, அறியாமிலிருந்து அறிவுக்கு, இறப்பிலிருந்து பிறப்பிலிருந்து இரவா பிறவாமைக்கு என்று அப்படி பொருள் சொல்றாங்க அடிப்படையா. இது இன்னைக்கு அந்த வடவழி இருக்கிற ஸ்லோகம் அப்படி இருக்குது பாக்குற நம் அடிப்படையா. அதாவது சீரோன் என்று சொன்னால் நாம் இப்ப சீர்படணும், நம்மை சீர்படுத்துகிறான் பெருமான், நம்மை சீர்படுத்துவதற்கு அவன் சரியா இருக்கணும் இல்லையா, அவன் சீரோனாக இருக்கிறான். என்ன சீர்படுத்த வேண்டும் என்றால் இப்ப சொன்னதுதான், அறியாமை இருந்து அறிவுக்கு போகணும், இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு போகணும், இதான் சீர்படுத்துதல். ஆனா எப்படி இருக்கா இப்போ, பெரும்பாலும் நாம் என்ன பண்றோம் என்றால் சீர் இல்லாமல் தான் போகிறோம், சீர் உலக வாழ்க்கையிலே சீர் குறைந்துதான் போகிறே தவிர சீர் கேடுதானே தவிர சீர் அடையவில்லை. இது எல்லா உலகத்தையும் பார்க்கணும். அதாவது எங்க அப்பா காலத்தே சொன்னாங்க,
காலம் ரொம்ப மாறி போச்சுப்பா, எங்க காலத்துல அப்படி இல்லை அப்படின்னாங்க. இப்ப நாம என்ன சொல்றேன், நான் சொல்றேன் எங்க காலத்துல அப்படி இல்லை, நான் சொல்றேன் அஞ்சனா காலத்துல, அஞ்சனா சொல்றேன் எங்க காலத்துல அப்படி இல்லை என்றா. அப்ப எந்த காலம் தான் சரியா இருந்தது? அந்த காலத்தை பார்க்க இந்த காலம் மோசமா இருக்கு, இந்த காலத்தை பார்க்க அந்த காலம் மோசமா இருக்குன்னா நம்மளே பார்த்தா அப்படிதான் சீர்கேடு அடைந்து கொண்டுதான் இருக்குதுன்ற. இன்னும் போக போக என்ன ஆகுமோ தெரியலையே என்றுதான் சொல்றாங்க இல்லையா. இப்போ ஒண்ணு வேணாங்க, அந்த காலத்திலேயே இதான் சாதாரண சொல்றேன், அந்த காலத்திலேயே இந்த மாதிரி ஒரு தொற்று நோயின்னு சொன்னா காலரான்னு ஒண்ணு இருந்தது, பிளேக் நோயின்னு ஒண்ணு இருந்தது, அது கொஞ்ச நாள்ந்து கட்டுப்படுத்தி முடிஞ்சு போச்சு. இதுக்காக உலகமெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எங்கேயா அங்க இருக்கும் ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப வருகின்ற நோய் பாத்தீங்கன்னா உலகம் பூரா இருக்குது, ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த எங்கன்னா பார்த்தது இதுக்கு, இந்த நோய்க்கு என்ன இப்படி ஏன் வந்தது? அப்ப கெட்டு சீர் கெட்டு போக்கு கொண்டிருக்கு, ஆரோக்கியம் கெடுகின்றது, உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது பாக்குறோம் இல்லையா. எனவேதான் சீரோன்னார். இதையெல்லாம் சீர்படுத்துகின்றவன் பெருமான், அவன் தான் ஒழுங்கானவன். அவன் அப்படித்தான் அப்படியேதான் இருக்கான தவிர அவன் சீரிட்டு போறது கிடையாது. எனவே சீரோன் என்று சொன்ன அந்த சீரோன் என்பதுதான் அங்க சீர், சீருடை கடலே. சீரோனாக இருக்கிறவுடைய கடல் எப்படி இருக்கும்? சீருடை கடலா தான் இருக்கும். அவனை சீரோனாக இருந்தால் அவனுடைய கடல் சீருடை கடல் தான். எனவே அவனுடைய திருவடியை பிடித்துக் கொண்டால் சீரடையாத நாம் எல்லாம் சீரடையலாம் என்றால் பிறக்கின்ற நாம் எல்லாம் பிறவாமைக்கு செல்லலாம். அதான் அதுக்கு அர்த்தம். சீருடை கடலே செல்வமே சிவபெருமானே. செல்வம் என்ற வார்த்தை பொது சொல்லுங்க, தமிழ்ல செல்வம் என்பது பொது சொல். எல்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? பழம்னா வாழைப்பழம், கோயில்னா சிதம்பரம், எல்லாம் சொல்றோம் இல்லையா. பூ என்றால் தாமரை, எல்லாம் சொல்றமே. செல்வம் என்று சொன்னால் என்னன்னு எழுதுறாருங்க, அதான் மாணிக்கவாசகர் கான்ட்ரிபியூட் பண்ற. செல்வம் என்று சொன்னால் பொருட்செல்வம் இருக்கிறது, அருட்செல்வம் இருக்கிறது, கல்வி செல்வம் இருக்கிறது, உடல் நலம் கூட ஆரோக்கியம் கூட செல்வம் தான். இப்படி எல்லாத்தையும் சொல்லி போலாம். அதுக்கெல்லாம் அடைமொழி கொடுக்கணும். பொருட்செல்வம், அருட்செல்வம், உடல் நல ஆரோக்கிய செல்வம் என்று அடைமொழி கொடுக்கணும். அடைமொழி கொடுக்காமல் செல்வம்னா எது? சிவபெருமானேன்னு. செல்வம்னா எது? சிவபெருமான் தான். எவ்வளவு பெரிய விஷயத்தை கான்ட்ரிபியூட் பண்றாரு நமக்கு. செல்வம் என்று சொன்னால் எத்தனையோ செல்வங்கள் இருக்கலாம். அதனால இப்ப நாம செல்வம் காசு நினைக்கிறல, பணம், அதை பொருட்செல்வம்ன்றான். பொன்னும் பொருளும் என்று பொருட்செல்வம்ன்றான். அதனாலதான் சுந்தரர் சொன்னார் பொன்னும் மெய்ப்பொருளும் நாராங்க. அப்ப பொண்ணுன்னா என்ன அர்த்தம்? அது பொய்ப்பொருள் அர்த்தம். அத சொல்லல, எப்படி பாடியிருக்கணும்? பொய்ப்பொருளும் மெய்ப்பொருளும் தருவானேன்னு பாடியிருக்கணும். சொன்னா ஏக்கமா கேட்க மாட்டான். பொன்னும் சொன்னாதான் அந்த பாட்டியே படிப்பான். ஓ, பொண்ணை பத்தி சொல்றாருப்பா என்று படிப்பான். பொண்ணா பொண்ணை பத்தி படிக்கிறாரு. இப்போ அந்த பாட்டை எதுக்கு பாடுறோம்? வாழ்த்துக்கு பாடும். வாழ்த்து பாடுறபோது பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானே சொல்றோம். நியாயமா என்ன பாடணும்? ஒரு வாழ்த்து சொன்னா பொண்ணை எடுத்துணும், மெய்ப்பொருளும் தருவானை திருவும் புணர்ப்பானை அப்படிதான் சொல்றதுமே தவிர நமக்கு அது சுந்தரருக்கு தெரியும். இப்படி வந்தா அந்த பாட்டை பாடவே மாட்டான் எதிர்காலத்துல என்று நமக்கு தேவையானதையும் சொல்றாரு. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவான் என்றால் பொன் என்பது உங்களுக்கு நமக்கல்ல, மெய்ப்பொருள் அவருக்கு இல்லையா. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போதமும் திரும்பவும் புடற்பானை. உங்க வீட்டுல இதை நடத்திருக்கிற செஞ்சில் கூட இருந்தார் அப்போ. அதாவது பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகம் திரும்பும் புடற்பானைன்னு சொல்லிட்டு பின்ன என் பிழையை பொறுப்பானே ஏன் பாடணும் என்றால் ரெண்டையும் தரான் பெருமான். மெய்ப்பொருளையும் தருகிறான், பொன்னையும் தரான். வரவும் பூரா பொய்ப்பொருளாகிற பொண்ணை தான் கேட்கிறான் தவிர ஐயா அது எனக்கு வேணாம் இதை கொடுங்க கொஞ்சம் எவனும் கேட்கறது கிடையாது. அப்ப அவர் எதிர்பார்க்கறது எது? மெய்ப்பொருளை கேட்பான்னு எதிர்பார்க்கிறார், வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறார். அதை யாரும் வாங்கல, அதை வாங்கறது ஆள் இல்லை. எவன் கேட்டாலும் பொண்ணை கேட்கிறானே என்று அது பிழை அல்லவா? பிழை தானே. பொண்ணை கொடுத்து இவை அவரைத்தானே பெறணும். மெய்ப்பொருளை பெறுவதற்கு அவர் உட்கார்ந்துக்கிறார், அவர்கிட்ட போய் பொண்ணு வாங்கிட்டு இருந்தா என்ன? அது பிழை. எனவே என்ன சொன்னார் சுந்தரர்? பின்ன என் பிழையை பொறுப்பான என்ன? சரி கேட்டா கொடுத்துட்டார், எடுத்து உப்புப்பா எடுத்து உப்புப்பா இதை எடுத்து எப்ப வரப்போற. பிழையெல்லாம் தவிர பணிப்பான் பின்னாலதான் ஒரு காலம் வருகின்ற பொழுது
இந்த பிழையெல்லாம் மாற்றி பொன்னை விரும்பாத ஒரு காலம் உண்டு. இந்த கண்ணதாசன் பாடினாலே பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஊறுகிறேன். சாதாரணமா பாடலாம், சாதாரணமா ஒரு காதல் பாட்டு பாடலாம். அந்த மாதிரி பெருமான் கேட்கிறார், பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் யாருப்பா, என்னை விரும்பும் யாரா இருக்கிறான் என்று அவர் பாடுறார். என்னை விரும்பவன் யார் இருக்கிறாளோ என்று சொன்னார்னா, முதல்ல பொன் அது பிழை, பிழை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர படிப்பான் என்று பாண்டார். அப்புறம் பெருமான் அதான் பாண்டார். அப்பண்ணி அம்மனி பாட்டுல துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீன்ன, எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ அதையும் கொடுக்கற, எது வேண்டாமோ அதையும் வச்சிருக்கிற. உய்ப்பன நீங்க வேண்டும், நீங்க வேண்டும் என்ற பொருளை நீ படைச்சிருக்கிற, அதை ஏன் படைக்கணும்னு கேட்கிற என்றால், உனக்கு பக்குவம் வர வேண்டும் அல்லவா. முள்ளுல நடந்தாதானே நல்ல பாறைக்கு வர முடியும், உன்னால ஐயோ முள்ளு குத்துதா என்று நல்ல பாறைக்கு வருவேன். அதுபோல் தீமையை சொன்னாதான் நன்மை எதுன்னு உனக்கு தெரியும். வெறும் நன்மையா வைத்து விட்டா தெரியாது, எது நன்மை எது தீமைன்னு தெரியாது. எனவேதான் தீதும் நன்றும் படைத்தான், நெறியை படைத்தான், நெறிஞ்சில் படைத்தான். திருமலை சொல்ற இல்லையா, வழியும் படைத்திருக்கிறான், முள்ளையும் படைத்திருக்கிறான் என்றால், கல்லையும் படைத்திருக்கிறான், முள்ளையும் படைத்திருக்கிறான், மலரையும் படைத்திருக்கிறான். மலருடைய மென்மை எப்போ தெரியும், கல்லை தொட்டு பார்க்கறப்பதான் தெரியும் அது மென்மையா இருக்குன்னு தெரியும். அதுபோல கம்பேரிட்டிவா பாக்குற பொழுதுதான் தெரியுமே தவிர உனக்கு தெரியாதல்லவா. எனவே என்ன பண்ணான், பொன்னையும் மெய்ப்பொருளையும் கொடுத்தான். ஆனால் எல்லாம் இருந்தான் வாங்குறானே தவிர மெய்ப்பொருளை கேட்கவில்லையே. அது அவர் சொல்ற, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துரப்பிப்பாய். என்னுடைய நெஞ்சத்திலே துறவு வர வேண்டும் என்றால், இதெல்லாம் பற்று நீங்க வேண்டும் என்றால், நீதான் துணை. ஏன்னா நீ பற்றத்தவன், நீ எனக்கு துணையாக இருந்தால்தான் இது நீங்கமே தவிர, உன்னை நான் துணையாக கருதவில்லை என்றால் இதெல்லாம் நீங்காதுன்ட்டார். துய்ப்பன துய்ப்பனு போவேன் தவிர உய்ப்பனவே கிடையாது நமக்கு. எதெல்லாம் உங்களுக்கு வேண்டும்னு கேட்டு பாருங்க, என்னமோ எவ்வளோ வேண்டுங்க, நான் எவ்வளோ வேணும், எதை சொல்றது, எதை சொல்றதுமா இல்லையா, எதை சொல்றது, ஏதோ என்னுடைய வேண்டுகோள். அதாவது அத இவரு பழைய பாட்டு ஒன்பது நாள் உடுப்பவை ரெண்டுன்னு சொன்னார். காந்தியடிகள் புறப்பட்டாருன்னா அவர் கூட ஒண்ணுமே அதிகமா இருக்காதான், ஒரு ரெண்டு துண்டு சுற்றி சுருட்டி வரான் அவ்வளவுதான். மூக்கு கண்ணாடி ஒரு டப்பா ஒன்று இருக்கும், கண்ணாடி கூட ஒன்று இருக்கும், கடிகாரம் ஒன்று வச்சுக்கலாம், இவ்வளவுதான். ஒரு கைத்தண்டி முடிஞ்சு போச்சு. அவர் எங்க போனாலும் லண்டனு கூட போனார், இப்படிதான் போனார். அதான் அரை அரைநிர்வாண பக்கரின்னு சொன்னான்னு சொல்றது, சர்ச்சை சொன்னான் கிண்டல் பண்றான், அப்படியேதான் போனார் என்றால், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதன் இல்லைன்றார். எதெல்லாம் நமக்கு இல்லையோ அது இல்லை, அதனால பிரச்சனையே கிடையாது. இப்போ நம்ம அறியாமலே எல்லாம் இங்க வந்துடுச்சு, இதெல்லாம் இவ்வளவு தூரம் நமக்கு கிட்ட வந்துடுச்சு எல்லாம். இதை விட்டு நம்மளால நீங்க மொபைல், நான் ரொம்ப நாளா மொபைல் வேணாம் வாங்காம இருந்தேன், ஏன்னா நமக்கு பிரைவசி போயிடும், எங்க போனாலும் கண்டுபிடிச்சுவான் கூப்பிடுவான் என்று. முன்னெல்லாம் போன் இருக்கிற இடம் ஒண்ணு உண்டு, அங்க இருந்தாலும் சொல்லிக்கலாம், நான் வீட்டுல இல்லைங்கன்னு சொல்லிக்கலாம். இப்ப சொல்ல முடியாது, மொபைல் வச்சு வேணாம தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அப்போ அதிகமாக பொருள்கள் வர வர அவஸ்தை தானே வருது நமக்கு. அப்ப நீங்கன்னார், எல்லாவற்றையும் நீங்க விடு என்று சொன்னார். அதனால நீங்க பாக்கலாம், சில பெரிய தலைவர்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா செல்போன் வச்சுக்க மாட்டாங்க. அதுக்கான பிஏக இருப்பான், அவன் நீ சொல்லுப்பா என்ன முக்கியமா சொல்லுங்க, அவங்ககிட்ட கேட்பான தவிர சொல்வது கிடையாது. இல்லை, இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் நமக்கு அதிகமாக போக போக துன்பம் அல்லவா. எனவே துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் தொட்டுகிறாய், ஆனால் துணையா என்னெஞ்சும் துரப்பிப்பாய். துணையா என்னெஞ்சும் துரைப்ப, எப்படி இப்ப ஏழு எட்டு மாசமா கடத்திற்கே போலைங்க நம்ம, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஷர்ட் வாங்கலை, நான் சாதாரணமா இருந்தா ரெண்டு ஷர்ட் மூணு ஷர்ட் வாங்கிடுவோம், அது கொஞ்சம் எங்க போனாலும் ஒண்ணு வாங்கிடுது. அந்த டாக்டரோட கேட்டா, என்னப்பா ஷர்ட் வாங்கலை என்ன ஆச்சு, காஞ்சிபுரம் போனா அங்க நல்லா இருக்கும், சில காதியில நல்லா இருக்கும் சிலதெல்லாம் போயிட்டு அவங்க கூட இருக்க காதில ஷர்ட் வாங்கி வந்துடுறேன் போடுறதுக்கு. இப்போ ஏழு எட்டு மாதமாக எந்த பக்கமும் நம்ம போகல, என்ன கெட்டு போச்சு இப்ப நமக்கு, ஒன்றும் கெடலையே, வாழ்க்கை அப்படித்தானே போயிட்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனா புதிய பாடங்கள் நமக்கு கிடைக்குது இல்லையா, புதிய பாடங்கள் நமக்கு கிடைக்குது இல்லையா. அது ஒரு யாரோ எழுதுறாங்க, இப்பொழுதுதான் மக்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை பற்றிய நினைவே வந்திருக்குது. இப்போ இதை பத்தி அதை சொல்லியிருந்தோம், இப்பதான் ரொம்ப ஜாக்கிரதையா ஆரோக்கியமா இருக்கிறாங்க, உணவு கூட ஆரோக்கியமா சாப்பிடணும்னு இருக்கிறாங்க என்றெல்லாம் எழுதுறாங்க. அப்போ பிளெஸிங் த டிஸ்கைஸ் மாதிரிதான் இதெல்லாம் இல்லையா, ஏதோ வந்து நமக்கு ஏதோ குற்றங்கள் வந்தாலும் கூட அதுல நன்மை விளைகிறது அல்லவா. எனவே துய்ப்பனவு உய்ப்பனவு இருந்தாலும் துணையா என் நெஞ்சம் துரப்பிப்பாய், மனசுல குற்றம் இருக்க கூட,
மனசிலே பற்று இல்லாமல் இருந்தால் உண்மையே கிடையாது என்றுதான் அப்புறம் பாடுறான்னு பார்க்கும். அடுத்ததான் அந்த நிலை செல்வமே சிவபெருமானேன்னு. செல்வமே சிவபெருமானேன்னா எல்லாம் செல்வமே பாடிட்டு இருப்பாங்க. எது செல்வம்ன்றார்? அடைமொழி இல்லாமல் சொல்லுகின்ற செல்வம் என்று சொன்னால் சிவபெருமான் தான். இப்போ மக்களுக்கு கூட குழந்தைகளுக்கு கூட செல்வம் பேர் வைப்பாங்க, நீ பார்த்துக்கலாம். செல்வனே பேர் கொண்டு செல்வநாதன் இல்ல செல்வம் எப்படி செல்வராஜ் இதெல்லாம் வைக்கிறாங்க பேர். அந்த செல்வம்னா என்ன அர்த்தம் என்றால் பெருமான் தான் அர்த்தம் அங்க. அவனை பொருட்செல்வம் சொல்றதா அருட்செல்வம் சொல்றதா அவனை போய் செல்வம் பேர் வச்சான்னு வச்சுங்க. எல்லாம் பெருமானோட பெயர் வைக்கிற இல்லையா? முருகனுடைய பெயர் வைக்கிறாங்க, விநாயகர் பெயர் வைக்கிறாங்க, சிவபெருமான் பெயர் வைக்கிறாங்க இல்லையா? அதுபோல செல்வம் என்று பெயர் வைத்தாலும் அந்த அருட்செல்வத்தை எண்ணிக்கொண்டுதான், பெருமானாக எண்ணிக்கொண்டுதான் வைக்கிறது நாம். அதை அவங்க தெரிஞ்சு வைக்கிறாங்களோ தெரியாம வைக்கிறாங்களோ. அதுதான் மாணிக்கவாத செல்வமே செல்லுமே இந்த பாட்டு போற சொல்ல போற. பிடித்த பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் செல்வமே செல்லுமேனு பாட போற. அதனால செம்பொருள் துணிவே சீருடை கடலே செல்வமே சிவபெருமானே எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன். அந்த எம்பொருட்டு என்று சொன்னால் எனக்காக தான் அர்த்தம், ஃபார் மை சேக், அதான் அதுக்கு அர்த்தம். நேரமா பார்த்தோம்னா எனக்காக பிடிக்கிறேன்னு சொன்னாலும் பொருத்தம் உண்டா? அப்ப அவருக்காக என்றாரு தப்பு இல்லை, அது தவறு கிடையாது. ஆனா அந்த என்ன அப்ப எப்படி அர்த்தம் பண்ணணும்? எம்பொருட்டு என்றால் என்னுடைய தீங்குகள் நீங்கும்படியாக நீங்கும் பொருட்டு, என் வினை நீங்கும் பொருட்டு, இந்த பிறவி நீங்கும் பொருட்டு உன்னை சிக்கனை பிடித்து. எம்பொருட்டு என்றால் என்ன நோக்கம், எய்ம் என்ன, குறிக்கோள் என்ன? பிறவி நீக்கம் தான். எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கு எழுந்து அழுவது இனியே? எங்கயா போக முடியும்னு கேக்குறாய்? உறுதியா பிடிச்சிட்ட, நீ எங்க போக முடியுமே, எங்கு எழுந்து அழுவது இனியே? இனிமேற்பட்டு எங்கே எழ முடியும்? உன்னால் போக முடியாதல்லவா, என்னை விட்டு நீங்க முடியாதல்லவா என்று சொன்னார். அப்பா அதுக்கு மேற்கோள் சிலது காண்டிட்டு இருக்காங்க. நானு காரைக்கிழமையார் பாட்டு ஞாபகம் வந்தது. அப்பா என்ன சொல்றது எழுதுறாங்க, அதாவது திருமுறை நான்காம் திருமுறையில அடலார் வண்ணத்து அம்மானை அன்பில் அடைத்து வைத்தேன். நான்காம் திருமுறை பதினைஞ்சாவது பதிகம் பாட்டு ஏழு, ரெண்டு பாட்டு கொடுத்துருக்காங்க, ஏழு எட்டு. பதினஞ்சாவது நான்காம் திருமுறை பதினஞ்சாவது பதிகம் ஏழாவது பாடல் பதினஞ்சாவது பதிகம். பாட்டு படிங்க டாக்டர். எழிலார் இசையா? எழுத படிங்க, படிங்க. அதான் கடைசியா நாலு வரை எழுதிருக்காங்க, முதல் முதல் படிங்க. எழிலார் ராமேஸ்வரத்தே அழலார் வண்ணத்தம்மானை அன்பில் அணைத்து வைத்தேனே. வைத்தேனே முதல்ல சொல்றார். வரைமார்பில் இருக்கிற பெருமான் கூட பக்கத்தில் இருக்கிற பெருமான் உமையம்மையோடு இருக்கிற ராமேஸ்வர பெருமானை அழலார் வண்ணத்து அம்மான், அழல் போன்ற நெருப்பு, நெருப்பு போன்ற வண்ணம், நெருப்பு போன்ற வண்ணத்து அம்மானை தலைவர் தலைவனை அன்பில் அணைத்து வைத்தேன்ற. அந்த அழல் என்பதனால அணைக்கணும், நெருப்புனா அணைக்கணும் இல்லையா? நெருப்பு என்றால் அணைத்தல், அத நயமா பாடுறார். இந்த நெருப்பை தண்ணி ஊத்தி அணைச்சுடலாம், அந்த நெருப்பு அணைக்க முடியாது, அது அன்பால் அணைக்கணும்ன்றார். அன்பால் அணைக்க வேண்டும்ன்ற. அழலார் வண்ணத்து அம்மானை அன்பில் அணைத்து வைத்தேன், நெருப்பு வடிவாக இருக்கிற பெருமானை நான் அன்பிலாலே அணைத்து வைத்தேன். அணைச்சு பிடிச்சிட்டாராம், பிடிச்சிட்டுதான்னு சொன்னார். அப்புறம் எட்டாறு பாட்டு படிங்க, அது என்ன சொல்றாரு பாக்கலாம். மாலை தோன்றும் வளர்மதியை மறைக்காட்டுடைய மணாலனை ஆலை கரும்பி ஆலை கரும்பின் சாற்றை அன்பின் ஜெயம் அண்ணலை சோலை துருத்தி நகர்மேய
சுடரில் திகழும் துளக்கிளியை ஆனோர் பெருமானே விருப்பால் விழுங்கிட்டேனே. அதாவது இத குழந்தை என்ன பண்ணும், சாக்லேட் வச்சிட்டு இருக்கும், இன்னொரு குழந்தை கிட்ட கேக்குற பொழுது டக்குன்னு வாயில போட்டுவோம், கையில வச்சிருந்தாதான கேட்கும், வாயில போட்டு முடிக்கிட்ட நேரணும், நான் பாக்குறேன் இல்லையா. அததான் சொல்றாரு அப்பர் பெருமான், அப்படிப்பட்ட பெருமானா எல்லாம் வந்து கேட்கறான், இவரை இவரை நல்லா பண்றது பார்த்து விழுங்கிட்டேன், உள்ள விழுங்கிட்டேன், யாருக்கும் கொடுக்காம விழுங்கிட்டேன். எவ்வளவு அன்பு அவருக்கு இருக்கு, அதுக்காக சொல்றேன். அருளாரவரத்தை நான் வணங்கி நாய்க்கு விழுங்கினேன் விக்கிட்டு என்று வினையின்மையால் நார்லே அவரு. அதுபோல அவர் என்ன சொல்றார், அது பழச்சுவை என அமுதன அரிதற்கு அரிதன, பழச்சுவை போன்றவனவன் என்று சொன்னார். கனி சென்றால் கனி உள்ளவும் மல்லீரே என்றது அதுதான் பழம். இதையெல்லாம் விழுங்க முடியுமா என்றால், திருவள்ளுவர் பழத்தை பற்றி சில இடங்களில் பாடுறார், காதல்ல காமத்து பால சொல்ற பொழுது காதல் என்பது காமத்து காழில் கனி. காழில் கனின்னு சொன்னா விதையில்லாமல் மென்மையாக இருக்கின்ற பழம் அர்த்தம். விதையில்லாமல் மென்மையா இருக்கிற பழம் சொன்னா, இப்ப ஏறக்குறைய நம்மளுடைய திராட்சை பழம் வச்சுங்களேன், திராட்சை பழத்துல கூட விதை இருக்குது, ஒருவேளை விதை இல்லாம இருந்தால் அப்படி சில பழம் இருக்கு இல்லையா, அது அப்படியே நம்ம வாயில போட்டு விழுங்கலாம், எதையும் துப்ப வேண்டிய அவசியம் கிடையாது, விழுங்கறது ஈஸியா இருக்கும், துப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. பெரும்பாலும் நம்ம இந்த பன்னீர் திராட்சை ஏன் சாப்பிட மாட்டோம்னா, அது துப்ப வேண்டியதா இருக்கும், அது எங்கடா துப்பிங்க எடுத்துன்னு அதை விட்டுடும், அது பழமே சாப்பிட கிடையாது. எளிமையா சாப்பிட்றது வாழைப்பழம், அதுல விதை இருக்காது, தோலை வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுடலாம். அப்ப வாழைப்பழத்தை விழுங்கிடறோம் இல்லையா சுலபமா, அதே போல பெருமான் வாழைப்பழத்துக்காக தோல் இருக்கிறது, இதுல கொஞ்சம் சிறு விதை இருக்கு, உறுத்தாமல் விதையை உறுத்தாமல் தோல் உறுத்தாமல் கடுமையாக இல்லாமல் மென்மையாக இருக்கிற காழில் கனி, அது காமத்துக்கு சொன்னார், அது அப்படியே பெருமான வச்சிடும். அதனால அந்த பெருமானை அப்படியே விழுங்கிட்டே இருந்தார், அப்படியே விழுங்கிட்ட தக்கு விழுங்கிட்டேன்னா வேற யாருக்கும் கொடுக்காமல் முழுமையாக நான் விழுங்கினேன் என்றார். அப்பருக்கு எவ்வளவு சுயநலம் பாருங்க, வேற யாரும் முழுகூடாது. இவரிடம் பாடுறார், அந்த அடிமுடி தேடி ரெண்டும் தேடிட்டு இருக்கான, அந்த அடியெல்லாம் எங்கிட்ட இருக்கின்றார் இல்லையா, பெருமானுடைய திருவடியை தேடி கொண்டு திருமலை எங்க கீழே போயிருக்கிறானே, அவன் திருவடியை நான் அல்லவா சுமந்து கொண்டு திரிகிறேன் என்றார் இல்லையா. அதே மாதிரி காரைக்கலம்மையார் சொன்னதான் இதெல்லாம், அந்த அம்மா சொன்னதான் பின்னால் அவங்க எல்லாம் பாடுறாங்க. காரைக்கலம்மையார் பாட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க அப்பா, அது அற்புத திருவந்தாதியில 11 திருமுறை, 11 திருமுறையில அற்புத திருவந்தாதி அம்மையார் அதுல 96 பாட்டு கடைசி, 100 பாட்டு இது கடைசி, 96 பாட்டு சொல்லுங்க ஐயா. ஆர்வல்லார் காண அரணவனை, யாரையா பார்க்க முடியாமனே, அது ஏதோ புதுசா சொல்றவன் சொல்ற முதல் எப்படி சொன்னார்னா, அவன் யாருக்கும் அறியா அறியவன் எல்லாராலும் பார்க்க முடியாது என்பது போல பாடுறார் முதல்ல. ஆர்வல்லார் காண அரணவனை, நம்முடைய பெருமானை யார் பார்க்க முடியும் என்று அப்படி சொல்லிட்டு ஏன் ஒரு காரணம் சொல்ல பாருங்க, அன்பு என்னும் போர்வை எதனால் போர்த்தமைத்தேன்னார். அன்பு என்ற போர் நான் தான் போர்த்தி வச்சுங்கிறான், யாரா பார்க்க முடியும், இந்த குழந்தைகள் மறைச்சு வச்சுக்கிறாங்க இல்லையா. அது போல அன்பு என்னும் போர்வை எதனாலே போர்த்து அமைத்துனர், போர்த்து அமைத்தேன், பக்கத்துல போர்த்து வச்சுட்டாராம் தெரியாம, அப்படியே வந்து தேடிடுவான் இல்லையா, அப்படியே வந்து தேடினா என்ன பண்றது, அந்த போருக்குள்ள யாருக்கான கேட்பான் இல்லையா. அதனால போர்த்தமைத்து இந்த குழந்தைங்க விளையாடுற பொழுது மறைஞ்சிக்கும், எங்கிட்ட தாத்தா என்கிட்ட நான் பின்னால மறைஞ்சேன் சொல்லாதோம், நாம என்ன பண்ணணும், அதை மறைச்சி இப்படி உட்காந்துக்கோ உட்காந்து இல்லையா. அந்த மாதிரி அந்த மாதிரி என்ன பண்ணாங்களா, பெருமாளை யார் யாரோ தேட வந்துட்டானா, உடனே தூக்கிட்டு என்ன பண்ணார, போர்த்து வச்சுட்டாங்க பக்கத்து வச்சுட்டான், போர்த்து அமைத்தேன், இங்கே இருக்காரு, யார் வல்லா இருக்கானே, எங்கடா இருக்கிறான் தெரியப்பா, ஆழ்வல்லாருக்கான அரணவனை அன்பென்னும் போர்வையதனால் போர்த்தமைத்தாராம், அப்படியே கண்டுபிடிச்சாலும் சந்தேகம் வந்துடுச்சு இல்லையா, ஏன்னா தேடுறான் வச்சுங்க, நாம என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாள் மறைச்சு வச்சிருப்போம், அப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த பக்கம் போய் ஒழிஞ்சுக்கலாம், அந்த பக்கம் போய் ஒழிஞ்சுக்கும், பீரப்பினால் போய் ஒழிஞ்சுக்கிறேன் சொல்ல மாட்டேன்னா, பீரப்பினை வந்து நமக்கு தெரியாது, வந்து பார்த்துட்டு போயிடுவான் இல்லையா. அதே மாதிரி என்ன பண்ணார்,
தேடினால் சீர்வல்ல தாயத்தால் உறவு அர்த்தம். தாயம் என்றால் உறவு, உறவுக்காரன். சீர்வல்ல தாயத்தால் நாமும் தனி நெஞ்சினுள் அடைத்து, தனி நெஞ்சினுள் அடைந்து மாயத்தால் வைத்தோம் மறைத்து. நெஞ்சத்துல போட்டு வச்சிட்டோம், தாழ்பால் போட்டு வச்சிட்டு போல நெஞ்சத்துல போட்டு மாயத்தால் வைத்தோம் மறைத்து என்று சொல்றார். நயமா பாடுறார். நெஞ்சு என்பது கூட, மனம் என்பது கூட தத்துவம் தானே, அது மாயாகாரியம் தானே. அந்த மாயாகாரியமாக இருந்தாலும் அந்த மாயாகாரியத்துல மறைச்சு வச்சிருக்கிறேன்ற. என்றால் பெருமானை நாம் அடைவதெல்லாம் மாயாகாரியங்கள் மூலமாகத்தான் அடைகிறோம். அவனுடைய உருவமாக இருந்தாலும் சரி, அவன் இருக்கின்ற கோயில்களா இருந்தாலும் சரி, எல்லாம் மாயாகாரியம்தான். அர்ச்சனை செய்கிற பூவா இருந்தாலும் சரி, ஆராதிக்கின்ற நைவேத்தியமாய் எல்லாம் மாயாகாரியம். எனவே மாயத்தால் வைத்தோம்னர். அவர் மாயைக்குள்ளே அடங்குபவன், மாயாகாரியங்களே அடங்குபவன் என்ற நயத்துல ஒரு நயமா சொல்றார். அதை ஏற்றுக்கொள்றான். ஆடுவல்லார் காண அரணவனை அன்பென்னும் போர்வை அதனாலே போர்த்த வைத்து சீர்வல்ல தாயத்தால் நாமும் தனி நெஞ்சின் தனி நெஞ்சின்ற. தனி நெஞ்சுனா என்ன அர்த்தம்? அத அப்பர் ஒரு பாட்டு பாடுறார், அதுக்கு இது கிடையாது வைத்துக் கொள்ளாத. நெஞ்சத்துள் நடுவாக உன்னை வைத்தேன்னு பாடுவார். அதாவது ஆங்கிலத்துல சாஃப்ட் கார்னர்னு ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா, ஈஸ் இந்த குட் புக்ஸ், அப்புறம் ஈஸ் இந்த சாஃப்ட் கார்னர். அதே மாதிரி நெஞ்சினுள் நடுவாக வைத்தேன்ற. முக்கியமான நீதான், நீதான் முக்கியமான ஆள். எனவே உன்னை சுற்றிதான் எல்லாம், மற்றதெல்லாம் மற்ற நினைவுலாம் உன்னை சுற்றிதான். எனவே நடுவாக வைத்தேன். கோயில்ல கருவறையில் வைப்பது போல அப்படி ஒரு அர்த்தம். அங்க நெஞ்சத்தில் நடுவாக வைத்தேன் என்பது போல இங்க நெஞ்சினுள் தனி அடைத்துன்னு அர்த்தம். மாத்திக்கணும், தனி நெஞ்சினுள் அடைத்துன்னு இல்லாம நெஞ்சினுள் தனியாக அடைத்து, தனியாக அடைத்து வச்சுக்கிறது. தனியாக ஒரு செல்ல, பிரைவேட் செல்ல போடுற மாதிரி பெருமான. வேற யாரும் வந்து பார்க்க கூட, சிறையில் அடைக்கிற பொழுது தனி செல் அடைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நெஞ்சினுள் தனியாக அடைத்தேன்னா என்ன அர்த்தம்? வேறு யாரும் அங்க இல்லைன்னு அர்த்தம். என்னுடைய நெஞ்சத்துல வேறு எந்த நினைவும் கிடையாது, வேறு யாருடைய பற்றியும் கிடையாது. அம்மையாருடைய பாட்டெல்லாம் படிச்சோம்னா அந்த அம்மாவுடைய இல்வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்றது சொல்றா இல்லையா, சேர்க்கிறார். அதெல்லாம் தான் அழகா தைரியமா சொல்லி போறாரு. அந்த அம்மாவுக்கு திருமணத்துல விருப்பம் இல்லாம இருந்திருக்குது. அவர் வாழ்ந்த வாழ்க்கை பெரிய வசதி, அழகானவங்க, பெண்ணா இருக்கிறாங்க, ஒரே பெண். அந்த காலத்து மாதிரி இந்த காலம் மாதிரி கிடையாது. எனக்கெல்லாம் கல்யாணம் வேணாம் இப்ப இருக்க பெண்கள்லாம் சொல்லிடுறாங்க, அப்ப அது கிடையாது. எனவே அடங்கினார். அவன் வந்தவன் நேர் மாறா வந்தான். இவருக்கு இந்த அம்மாவுக்கு நேர் மாறாக ஒருத்தன் வந்தான். அது பெருமானுடைய ஏற்றம் தான். அப்பதான் இவர் இங்க வரப்புற வந்து அங்க கல்யாணம் பண்ணிட்டு வாழா வந்தார். அந்த அம்மா குடும்பத்துக்காக வந்தாங்க. அந்த அம்மா பிறப்பு பெருமானை அடைவதற்காக வந்தவங்க. எனவே அவருடைய இல்வாழ்க்கையே சரியா அமைக்காமல் சென்றார்னு பார்க்கும். அதனால என்ன சொல்றார், தனி நெஞ்சினுள் அடைத்துன்னா எப்பொழுதுமே நெஞ்சத்துல வைத்தார்ன்றார் இல்லையா. அதை சேர்க்கிறார்னு நாம உங்களுக்கு நடத்தவும் சொல்லியிருக்கிற ஞாபகம். மாங்கனியை கொடுக்கிற பொழுது யாராக இருந்தாலும் ஆச்சரியப்படுவாங்க இல்லையா. பெருமானே மாங்கனி கேட்கிறாரு கணவன், நான் என்ன செய்யறது என்று உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே கனி வந்து விடுது. யாரா இருந்தா சின்ன இது வந்துடுச்சு ஆஹா ஊனுவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவங்க சாதாரணமா ஒரு கேஷுவலா எடுத்துட்டு வராங்க. கேஷுவலா எடுத்துக்கொண்டு வராங்கன்னா நாள்தோறும் பெருமானுடைய அருளிலே துவைகின்றவர்கள், பெருமானோடே இருந்து கொண்டவர்கள் அருளிலே துவைந்ததால அது பெருசா படல அவங்களுக்கு. அதனால மீண்டும் இரண்டாவது முறை கேட்கப்படும் மட்டும் ஒரு ஒரு வார்த்தை சொல்றாங்க. இப்பொழுது நீங்கள் உதவவில்லை என்றால் என் வார்த்தை பொய்யா போயிடும், நீங்க கொடுத்தீங்கன்ற வார்த்தை பொய்யா போயிடும், என்ன கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அவ்வளவு தூரத்திற்கு அவங்க அவரிடத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்கன்றதுனால தான் நெஞ்சினுள்ளே தனி நெஞ்சினுள் அடைத்தேன் என்றால் நெஞ்சத்திலே தனியாக அடைத்தேன்ல, வேறு யார் நினைவும் எனக்கு இல்லை என்று அவர் பாடுற. அதனால ஆர்வல்லாறு காண அரணவனை அன்பென்னும் போர்வையதனாலே போர்த்தமைத்து சீர்வல்ல தாயத்தால் நாமும் தனி நெஞ்சினுள் அடைத்து மாயத்தால் வைத்தோம் மறைத்து என்ற பாட்டு சிக்கன பிடித்தேன் என்று சொல்றதுக்கு இணையாக அப்பா அதெல்லாம் மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. அதனால எங்கே இருந்து அருள்வது, இனி நீ எங்கே செல்ல முடியும் அப்பா என்று பெருமானை கேட்கிறார். கொஞ்சம் உரிமையோடு அதை கேட்கிறார். உன்னை சிக்கனை நான் பிடித்திருக்கிறேன், எங்கே எங்கே இதை விட்டு போக முடியும் என்றால்
அன்பினால் பெருமானை அடைந்தால் நம்மை விட்டு அவன் நீங்க மாட்டான். அதான் அதுதான் அர்த்தம். உம்பர்கட்கு அரசே, ஒளிவரன் நிறைந்த யோகமே, ஊற்றை ஏன் தனக்கு வம்பெனப்படுத்து என் குடிமுழுது ஆண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே, செம்பொருள் துணிவே, சீருடைக் கடலே, செல்வமே, சேவருமானே, எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கெழுந்து அருள்வது இனியே. சரி, அடுத்த பாடல், விடை விடாது உகந்த விண்ணவர் கோவே, இணையனேனுடைய மெய்ப்பொருளே, முடைவிடாது அடியேன் மூத்து அற மண்ணாய், முழு புழு குரம்பையில் கிடந்து கடைபடா வண்ணம் காத்து என ஆண்ட கடவுளே, கருணைமா கடலே, இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கெழுந்து அருள்வது இனியேன்னார். இங்க எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன்னார். இந்த இடத்துல எப்படி பிடிக்கணுன்றதுக்கு வழி சொல்லி கொடுக்குறார். இடைவிடாமல் பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும், சிக்கனை பிடிக்கணும், நல்ல நல்ல கெட்டியமா பிடிச்சிக்கோன்னு சொல்றோம். விட்டுறாதரா விட்டுறாதரான்ற இல்லையா, அது போல இடைவிடாதுன்ற, இடைவிடாது பிடிக்க வேண்டும். அப்போ நம்முடைய வினைகள் நீங்கும்படு நீங்குவதற்காக பிடிக்கணும். பிடித்த பிடி சொல்றாங்க இல்லையா, பிடிச்சாலும் புளியங்கொம்ப பிடின்னு சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க. பிடிச்சாலும் புளியங்கொம்ப பிடின்னா என்ன அர்த்தம், முருங்கைக்கொம்ப பிடிச்சா உடஞ்சு போகும், அது புளியங்கொம்ப பிடிச்சா உடையாது, அப்படி பிடின்ற. அது போல பிடித்தாலும் புளியங்கொம்பை பிடிப்பது போல பெருமானுடைய திருவடி பிடிச்சிக்கோ, சிக்கனை பிடிச்சிக்கோ, நல்லா பிடிச்சிக்கொண்டார். இடைவிடாமல் பிடிச்சுக்கொண்டார், சோர்ந்து போயிடாது, அதுல இடைவிடாமல் பிடித்துக்கொள் என்றால் இடைவிடாமல் அவனை எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். அதுதான் அவர் சொல்றார். இந்த இடைவிடாமை தான் நிறைய இடத்துல அப்படி பாடுறான் நமக்கு பாடுகின்றது. அதாவது மறவாதே நினைக்கின்றேன், மீள் நினைந்தடியேன் என்றெல்லாம் பாடுறாங்க இல்லையா, மீளா அடிமை என்றெல்லாம் பாடுவது இதுதான். இடைவிடாது உன்னை சிக்கர பிடித்தேன், அதாவது விடை விடாது உகந்த விண்ணவர் கோவேன். அந்த விடையேறுதலை ஏன் சொல்கிறார் நமக்கு தெரியும். விடை என்பது எருது, சாத்தியகம், அறவிடை, பெருமான் அருள் புரிவதற்கு வருகின்ற கோலம், அந்த கோலம் தான் விடை கோலம் தான். எனவே விடை விடை விடாது உகந்து என்றால் எப்பொழுதுமே அந்த வாகத்தை சுத்திட்டு இருக்கார்னு அர்த்தம். அவர் அதை விட்டு இறங்க முடியல அவரால், ஏன்னா அருள் புரிய வேண்டியதா, மாத்தி மாத்தி அருள் புரிய வேண்டியதா இருக்கு. அதாவது ஒரு மோட்டர் பைக்கை வாங்கி கொடுத்துட்டா அங்க போறான் இங்க போறான் இங்க போறான்னு சொல்றான் இல்லையா, அந்த மாடு இடைவிடாமல். அந்த மாதிரி அவரு அவருக்கு இருக்கிற விடையை வைத்துக்கிட்டு அவர் இறங்க முடியல. விடை இறங்க விடை விடாது உகந்தார் பாருங்க, அவரால் முடியலையா, இறங்க முடியலன்ற. அப்போ என்ன குறிப்பு, எல்லா இடத்துக்கும் விடையோட போறேன்லப்பா, எங்கிட்ட ஏன் வரமாட்டேன்ற வேற என்ன, எல்லா இடத்துக்கும் போய் ஒன்னா அவருக்கு அருள் புரிகின்றாயே, எவ்வளவு நாளா நான் கூப்பிடுறேன் எங்கிட்ட வரமாட்டேன்றியே. விடை விடாது உகந்த விண்ணவர் கோவேன், அது பல இடங்களும் பல மாதிரி பாடுறாங்க. அதாவது உன்னுடைய மகன் முருகப்பெருமானுக்கு பிரமாதம் ஒரு மயில கொடுத்துட்ட, பிரமாதம் வாங்கி கொடுத்துட்டு, அது எங்க வேணாலும் பறக்குது, அது பார்த்து போகுது. அது வேடிக்கையா சொல்லுவாங்க, முதல்ல அவருக்கு யானை தான் இருந்ததுதான், யானை வாகனம் தான் இருந்ததுதான், யானை வாகனமா இருந்தது. விநாயக பெருமானுக்கு யானை முகர் இல்லையா, எனவே அது வேணாம் எனக்கு என்று யானை முகத்தோடு அண்ணன் இருக்கிறாரு, எனவே அது மேல இருக்க ஏறக்கூடாது, நான் பிடிமுகம் வேண்டாம், யானை வேண்டாம்னு சொன்னாராம். அப்போ சரி பாப்போம் பாப்பா, இப்ப இந்த இந்த கார் எனக்கு சரியால, வேற ஒரு கார் புது கார் வாங்குறாங்க இல்லையா நம்ம பணக்கார பசங்க. அப்ப அப்பா வாங்கினா போதுரா இறா இறா, வேணா போதுரா இறா, அது மாதிரி இறா இறான்னாராம். அப்புறம் முருகப்பெருமானை தோற்றி வைத்த உடனே என்ன பச்சு, நீ போ முதல்ல போய் சூரப்பெருமான் அழினாரான், அழித்த உடனே அவன் மயிலா போனானா அதை எடுத்துக்கொண்டுட்டாரான் என்று எதையுமே வாங்கி கொடுக்காம ஏமாத்திட்டாரான் பெருமான். பிள்ளைக்கு ஒரு வாகனம் வாங்கி கொடுனா அதான் எடுத்துக்க என்ன போச்சு இப்போ என்று அவரே போய் சூரப்பெருமான் தானா வந்தான் இல்லையா, அவன் மயில வச்சுட்டா, அவன் அடக்கிறது ஒரு காரணம், மயில அடக்கிறது ஒரு காரணம், அதையே வச்சுக்கப்பா வாகனமா என்று சொன்னான். அதனாலதான் மயிலை பற்றி சொல்ற பொழுது
இந்திரன் கூட அப்படி மயிலாக ஒரு போய் தாங்கி இருக்கிறான், போர்க்களத்தை தாங்கலாமா? எனவே இந்திர மயில், மந்திர மயில், தந்திர மயில் அப்படி சொல்லுவாங்க, ஒண்ணு சொல்லுவாங்க, சொல்ற வழக்கம் உண்டு. மயில் ஒரே மயில் கிடையாது, இந்திர மயில் என்று ஒன்றும், தந்திர மயில் ஆகமங்களே மயிலாக இருப்பது என்று சொல்றதும், மந்திரமே மயிலாக இருக்கிறது என்றெல்லாம் அப்படி சொல்ற வழக்கம் உண்டு நமக்கு அடிப்படையா. அதனால அப்படி முருகப்பெருமானுக்கு எப்படி வாங்கி கொடுத்த மயில்னாரு, காரைக்கிழமையர் பாடினாங்க இல்லையா, அதான் பாடினாங்க. எமக்கொன்று கேட்டால் அருளும் குழு, அதாவது பாட்டுடுங்க, இரட்டை மணிமாலை இருக்கு, அந்த பாட்டு நல்ல பாட்டு, இரட்டை மணி மாலையில வருது. எமக்கொன்று கேட்டால் இறங்கும் குழுன்னு வரும், இரட்டை மணி மாலை. தமக்கு என்றும், தமக்கு என்றும் இன்பணி செய்திருப்பேனுக்கு சொன்னார் அருளும், அருளுங்கோலோவா, அருளுங்கோலோ, அதாவது சுமக்கின்ற பிள்ளை, வெள்ளை வேறு உப்ப உடனே கொண்ட உத்தமனே இல்ல. அதாவது என்னன்னா, தமக்கு என்றும் இன்பணி செய்திருப்பேமுக்கு, அவருக்கே பணி செய்கிறோம், பெருமானுக்கே பணி செய்கிறோம், பணி செய்துகிட்டே இருக்கும் பொழுது நம்ம ஏவலாளி அல்லவா, எனவே வேலைக்காரன் இல்லையா, எனவே ஒரு நாள் எமக்கு ஒன்று இறங்குங்கொள், ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னா செய்வாரா இவரு? செய்ய மாட்டாரு. இந்த ஆள் செய்ய மாட்டாயா? பண்ணை வீட்டில் இருந்து கொண்டு வேலைக்காரன் ஏதோ ஒன்று கேட்டானா கொடுத்துட்றான பண்ணையாளு, அப்புறம் பாம்பா தீபாவளி வரட்டும், பொங்கல் வரட்டும் என்றுதான் சொல்லுவான. தவிர ஒரு 100 ரூபாய் கேட்டால் கொடுக்க மாட்டான், அது இயல்பு. அது சொல்றாங்க அந்த அம்மா, ஏன்னா அந்த அம்மா வாணிகரா இருந்தவங்க இல்லையா, வாணிக குலம். அதனால தமக்கு என்றும் இன்பணி செய்திருப்பேமுக்கு தாம் ஒரு நாள் எமக்கொன்று வேண்டும் என்று கேட்டால் இறங்குங்களோ, கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டான். ஏன் என்றால் அங்க இருப்பாருங்க, பிள்ளை வெள்ளையேறு ஒப்ப, அவர் ஒரு விடையில ஏறி போறார், வெள்ளை வெள்ளையேன்னு ஒரு விடை இருக்குது, காளை வேகம் இருக்குது. பிள்ளை வெள்ளையேறு ஒப்ப உமைக்கு ஒன்று பெறாமல், உமைக்கு ஒன்று தனியாக கொடுக்கலாம், நீ ஒரு காளை மாடு வச்சுக்கோ, மாடுதான், நீ ஒரு காளை மாடு நீ வச்சுக்கோ, நான் இதை வச்சுக்கிறேன் என்று தனித்தனியா கார் வச்சிருப்பது போல தனித்தனி வாகனம் வச்சுக்கலாம் இல்லையா? அந்த அம்மா கேட்டாங்களாம், எனக்கு வாகனம் இல்லையான்னு கேட்டாங்களாம். கேட்ட உடனே உமைக்கு என்று தராது, உடனே கொண்ட உத்தமனா, பக்கத்தே இங்க இங்க உட்கார்ந்து கொண்டாராம், பக்கத்தே உட்கார்ந்து கொண்டு, அதாவது மோட்டர் பைக்ல பின்னால பில்லியன் ட்ரைனர் அந்த மாதிரி, அந்த மாதிரி பக்கத்திலே உட்கார்ந்து என்று சொன்னாரே, உமைக்கே ஒரு தனி வாகனம் கொடுக்காதவர், உமைக்கென்று தேடி பெறாது, உமைக்கு என்று தேடி பெறாது, உடனே கொண்ட உத்தமர் பக்கத்திலே வச்சிட்டு இருக்கிறாரே. இவர் என்ன இவர் இவர் என்ன கேட்கறது, இவர் இவர் என்ன கேட்டா கொடுப்பாரா இவரு என்று நயமா பாடுறாங்க இல்லையா அந்த அம்மா. அது வஞ்சப்பூச்சியா பாடுறதுதான். அவ விடைமேல் ஏறி வருகிறான் என்றால் அம்மையப்பராக காட்சி தருவான், இரண்டு பேரும் இடபாருடனா காட்சியா வருவார். அதுதான் அருள்கின்ற கோலம், அருள்கின்ற கோலம் அதுதான். அம்மையப்பராக வந்து விடைமேல் இருந்தா அருள்கின்ற கோலம் அடிப்படையா. அப்படி பெரிய புராணத்துல அப்படி வரும் இல்லையா, பல இடங்கள் வருது இல்லையா. அதான் விடை விடாது உகந்த விண்ணவர் கோவேன்னார். விண்ணவருக்கு தலைவனே, விடையெல்லாம் வைத்துக்கிட்டு போறையே, எங்கிட்ட வரலையே என்றார். விடை விடாது உகந்தை அல்லவா, விடாமல் விரும்பினாய் அல்லவா, இந்த வாகனத்தை யார் விரும்புறாங்க? யாருமே இல்லையா, இப்ப நீதானே விரும்புற. அவனும் குதிரையில போறான், புஷ்ப விமானத்துல போறான் இந்திரன், விமான கிளியில பறக்கலாம் மன்மதன், எல்லா தேவர்களுக்கும் தனித்தனி வாகனம், திருமாலுக்கு கருட வாகனம், பெருமான வாகனம், எல்லாம் பறந்து போறவனு, எல்லாம் ஃபிளைட்ல போயிட்டு இருக்கிறான். நீ என்ன, நீ என்ன பண்ற, காளை வாகனத்தை வந்துட்டு இருக்கிறீ. அப்போ பெருமான் எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறான், விரும்பி எதையும் விரும்புவது கிடையாது, ஆடம்பரம் அவனுக்கு இல்லை என்பதை ரொம்ப எளிமையா சொல்றா இல்லையா. தேவர்களுக்கெல்லாம் அத்தனை வாகனங்களை, விதவிதமான வாகனங்களை கொடுத்துட்டு இவரு காளை மாட்டு ஓடி போயிட்டு இருக்கிறார் என்றால் விடை விடாது உகந்தான் பாருங்க. அதாவது
என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் பணக்காரன் கூட வச்சுக்க, நல்ல பணம் வச்சிருக்கவங்க கூட இருப்பான், நமக்கு எல்லாம் எல்லாம் ஏன் பணம் கூட இருப்பான், காலம் போக போக அவன் இந்த கார் வாங்கிட்டான், இந்த கார் இந்த மாடல் வாங்கிட்டான், இந்த புது மாடல் வாங்கிட்டான்னு, டே நம்ம ஒண்ணு வாங்கிடல, அவன் பெரியனா பக்கத்து விட்டுக்கார நாம பெரியன் தானே என்று நமக்கு ஒண்ணு வாங்குவோம் இல்லையா. அது போல இல்லையா, ஒருத்த மயில போறான் முருகன் பிள்ளை, கருடம் பறக்கிறான், கிளியில போறான் மன்மதன், இப்படி எல்லாம் இந்திராபதி குஷ்ணகுமாரத்துல போறான் என்றால் அதெல்லாம் போனா போட்டங்க என்று இவரு எல்லா அவராலும் முடியும். ஆனால் விடை விடாது, அந்த விடையை மாற்றிக்கொள்ளாமன்னா என்றும் ஒரே தன்மையாக இருக்கிறான், அதுதான் அடிப்படை. என்றும் ஒரே தன்மையாக இருக்கின்ற பெருமான், நிலையான பெருமான் எல்லாவற்றிலும். விடை விடாது உகந்த விண்ணவர் கோவே, விண்ணவர்னர் விண்ணவர்களுக்கு இருக்கிற ஆசை சொல்லவே முடியாது, அத்தனை ஆசை. ஒன்னா ரெண்டாவதுக்கு ஆசை, நாள்தோறும் பல ஆசைகள் விண்ணவர்களுக்கு. விண்ணவர் கோவே வினயனேனுடைய மெய்ப்பொருளேன்னர். வினை என்பது நீக்குவதற்காக வந்த மெய்ப்பொருள் தத்துவம் அல்லவா, நீ உன்னை உணர்ந்தால்தான், அந்த தத்துவத்தை உணர்ந்தால்தான் வினை நீங்கும். மெய்ப்பொருளாக இருக்கின்ற உன்னை நீங்கினால், பொய்ப்பொருளை எண்ணினால் வினை அதிகம். பொய்ப்பொருள் மேலே விருப்பம் வைத்தால், அதான் சொல்வாங்க, அந்த விருப்பம் என்பது கூட வினைதானே சில பேர் கேட்பாங்க. பெருமான் மேலே பற்றி வைக்கிறோம் சார், அது சரி, அது அது விருப்பம் தானே கேட்பாங்க, தெரியுமா, அப்படி சொல்லக்கூடாது. பொய்ப்பொருள் மேலே விருப்பம் வைத்தால் தான் வினை, மெய்ப்பொருள் மேலே விருப்பம் வைத்தால் அது வினை இல்லை. படிப்புல கூட உயர்ந்த மெய்நூல்களை படித்தால் சிறந்த படிப்புன்னு சொல்றோம் இல்லையா, பொதுவா படிக்கிறது சாதாரணமா எல்லாவற்றையும் படிக்கிறவங்க இருக்காங்க, படிக்க தெரிஞ்சவங்க. இந்த மாதிரி மெய்ப்பொருளை படிப்பதற்கு, திருமுறைகளை படிப்பதற்கு எத்தனை பேருக்கு வாய்க்குது, எத்தனை பேருக்கு அதை விருப்பப்படுறாங்க. திருவாசகத்தை உட்கார்ந்து கொண்டு இந்த சனிக்கிழமை அப்படி ஆப்பிட்டா உட்கார்ந்து கொடுத்து திருவாசகத்தை படிக்கலாம்னு உட்காரோம்னா, அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த மெய்ப்பொருள் மேலே பற்று வந்தால்தான் நமக்கு இதை படிக்க முடியும், இல்ல சும்மா வச்சு படிக்க முடியாது. எனவே அந்த மெய்ப்பொருள் நாட்டம் வந்தால் வினை நீங்கிடும், பொய்ப்பொருள் மேலே நமக்கு நாட்டம் வந்தால் வினை சேரும், இதுதான் அதுக்கு அர்த்தம். அந்த விருப்பம் தான், எல்லாம் விருப்பம் தான். ஆனால் பெருமான் மேலே வைக்கின்ற விருப்பத்தை நாம் எப்படி பக்தி என்று சொல்லுகிறோமோ, அதுபோல் பொய்ப்பொருள் மேலே வைத்தால் அதனால் வருவது வினை, நிலையான மெய்ப்பொருள் மேல் வைத்தால் நமக்கு அந்த வினை நீங்கும். எனவே வினையினேனுடைய மெய்ப்பொருளே என்ன, தத்துவத்தை சொல்லி தத்துவ உணர்ச்சியை சொல்லி எனக்கு வினை நீக்கு வந்த மெய்ப்பொருள் அல்லவா நீ மெய்ப்பொருளே, என்ன என்ன சொல்ற பாருங்க, முடைவிடாது அடியேன் மூத்து. முடை என்றால் நாற்றம், நர்த்தம் நாற்றம் எடுக்கின்ற இந்த உடம்பு தான். உடம்பு ஒரு நாள் குளிக்கவில்லை என்றாலே நமக்கு தெரியும், குளிக்காம இருக்க முடியல. ஒரு வாரம்னா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, அவசியம் கிடையாது. தேவை அப்பா சொல்லுவாங்க அப்பெல்லாம், காஞ்சிபுரத்தில் விளையாட்டு சின்ன பொழுது இருக்க பொழுது சென்ட்டுன்னு விற்பானுங்க, அந்த காலத்துல ஒரு நாலு நாள் எட்டு நாள் சென்ட் விற்பான், அதை இப்படி தேய்ச்சிட்டா கொஞ்சம் வாசனையா இருக்கும். அதை ஒரு நாள் நான் வாங்கியாந்துட்டேன், வாங்கியாந்து அப்பா சென்ட்டுப்பா அப்படின்னு உடனே எங்க அப்பா என்ன சொன்னாங்க, ஏண்டா அவன் தான் குளிக்க மாட்டான், அவன் தான் குளிக்க மாட்டான், குளிக்காம அழுக்கு நாத்த படிக்கிறத உடம்புல மேல தேய்ச்சிக்கும், குளிக்காம இருந்துட்டா சொன்ன ஞாபகம் இருக்கு. ஏழு மணிக்கு அவன் எழுந்து குளிப்பான், அது வந்து எழுந்து என்ன பண்ணும், பல் விளக்கிட்டு சென்ட் அடிச்சுவான், சென்ட் அடிச்சுட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு பிரமாதம் வந்து உட்காந்துக்காங்க, அப்புறம் தான் குளிக்கிறதெல்லாம். அது அவங்களுக்கு இஷ்டம் கிடையாது, நமக்கு அப்படி கிடையாது. எழுந்த உடனே பெரும்புலரு காலை மூழ்கும், அப்புறம் வருமா, பெரும்புலரு காலை மூழ்கும், முதல்ல மூழ்கி அப்புறம் தான் மற்றதெல்லாம் இல்லையா, புறம் தூய்மை நிராலமையும் என்றெல்லாம் நம்ம சொல்லணும். எனவே உடல் என்பது வேற்று விகார விடக்கூடம்பு, வேற்று விகார விடக்குடம்பு, மூன்று வகையானது. உயிரை விட்டு வேறாக இருப்பதாலே சடப்பொருள், வேறு என்பதனாலே உயிர் சித்துப்பொருள், அதுக்கு வேறாக இருப்பதாலே அது சடப்பொருள். விகாரம் உயிர் நிலையானது, இது விகாரப்படுவது, மாறி மாறி வர்றது, எத்தனையோ உடம்பு இது எடுக்கும். அப்படி எடுத்த உடம்பு எப்படி விகாரப்படுது, இளமையா இருந்து முதுமையா போறோம்,
போகிறது. விடக்கு என்றால் மாமிசம், மாமிசம் இதோடு சம்பந்தப்பட்டது உடம்பு. இதை விரும்பலாமா என்று கேட்கிறார். வேர்த்து விகார விடக்குடம்பின் உள்கிடப்பு ஆற்றேன். எப்படி அவங்க அந்த பிறவியை வெறுத்திருக்கிறாங்க, உடம்பை வெறுத்திருக்கிறாங்க. அதுதான் இங்க சொல்றார், முடைவிடாது. முடைவிடானா உடைநாற்றம் வீசுகின்ற அந்த உடம்பை விடாது. அடியேன் மூத்துன்னர், அடியேன் வயசாகி போச்சுன்றார். அடியேன் மூத்துன்ற, மூத்து என்றால் வயதாகிவிட்டு, வயதாகி மண்ணாய் மண்ணாயினர் முழு குரம்பையில் கிடந்து கடைபடா வண்ணம். கடைசியில் இந்த உடம்பு எங்க போக போறது? மண்ணிலே பிறந்த உடம்பு மண்ணுக்கே போக போகுது இல்லையா, அதுக்காக நான் பிறந்தன்றார். எல்லோரும் போல பாரதியார் கூட இப்படி ஒரு பாட்டு பாடுறார், தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறர் வாட துயர்பாவம் செய்து மனம் வாடி துன்பம் மிக உழன்று நரை கூடி கிழப்பருவம் எய்தி. நரை கூடுதான் கிழப்பருவம் எய்துகின்றதுதான், எய்து வேடிக்கை மனிதரை, சில வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று எண்ணினாயோ நினைத்தாயோன்னு பாரு. எல்லாம் பிறக்கிறான், ஜாலியா பேசுறான், போய் கதை பண்றான், அதை பண்றான், எல்லாம் பண்றான், கடைசியில வயசாகுது, வயசாகி சாகிறான். இவெல்லாம் வேடிக்கை மனிதர்கள், காலத்தை பொருட்படுத்தாமல் பிறவியினுடைய அருமை தெரியாமல் வீணா போறாங்களே, அந்த மாதிரி வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு பாடுறார். அதுதான் இங்க சொல்றாரு, எல்லாரும் பிறந்து போகிறார்கள், என்னையும் அது மாதிரி விட்டுட்டிப்பா. உடைவிடாத அடியேன் மூத்து, தானா மூப்பு வருது, மண்ணாக போறேன் பின்னாலே முழு குழம்பை, புழு குரம்பையினர் புழுவெல்லாம் பூத்திருக்கிற குரம்பையில் கிடந்து. அதாவது உடம்பு வீழ்ந்த பின்னாலும் புழு புழுமைக்கும், உடம்பு இருக்கிற பொழுதும் புழு உண்டு. அதையும் பார்க்கணும் இல்லையா, உடம்புக்குள்ளே புழு. நேற்று ஏதோ ஒரு டாக்டர் படிச்சுட்டு இருந்தா, 45 அடி நீளமா ஒரு பூச்சி உள்ள குடலுக்குள்ள இருக்குதான், அது வளர்ந்து போச்சான் அவர்தான், அப்படி புழு என்றார். எனவே புழு குரம்பையினர் முழு புழு குரம்பையில் கிடந்து கடைபடா வண்ணம்னா கீழ் விழா வண்ணம்டார். உடம்பு எடுத்துடைய பலனை அறியாமல் வீணா விழுந்துடும். உடம்பு ஏன் எடுத்தோம், உடம்புடைய பலன் என்ன, பெரிய பலனை பெற வேண்டும் அல்லவா. இது உயர்ந்த ஒரு எந்திரம், பெருமான் தந்த ஒரு துணையான ஒரு கருவி. இந்த கருவி வைத்து உயர்ந்ததா செய்யணும் அல்ல. சாத்திரத்துல சொல்லியிருக்காங்களே, பொற்கொழு கொண்டு வரகுக்கு உழுதல் நாங்க, பொற்கொழு கொண்டு வரகுக்கு உழுதல் உழுவது போலன்னர். திருவந்தியால வருது சாத்திரத்துல, பொற்கொழு பொன்னாலாகிய கொழுன்றார், ஏர் அதை வைத்து நிலத்துல வரகுக்கு விடலாமா மண்ணில் போடலாமான்றார் பாரதியார். ரொம்ப தெளிவா, நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவது உண்டோன்னர். நல்ல வீணை வாசிக்கணும், வாசித்த பின்னால தூக்கி எவனா புழுதியில் போடுவானா, சொல்லடி சிவசக்தி எப்பா நீ சொல்லு என்று அந்த அம்மாவை கேட்கிறார் இல்லையா அவரு. அதுபோல இந்த உடம்பு எத்தனையோ தவத்திற்கு உதவி, தவம் செய்து பெருமானை அடைவதற்கு உள்ள இந்த உடம்பை வீணாக இளவை கழிந்து கோலனாய் கடிந்த நாள் பாலனாய் கடிந்த நாளும் பரிமது பாவேத மேலனாய் கடிந்த நாளும் மெலிவடு மூப்பு வந்து கோலனாய் கடிந்த நாளும் குறிக்கோள் இல்லாத கெட்டேன்னா இல்லையா அப்பர் பெருமான். அதுபோல வீணாக இதை ஆக்குவதா அதான் கேட்கிற, முடைவிடாது அடியேன் மூத்து அற மண்ணாய் முழு புழு குரம்பையில் கிடந்து கடைபடா வண்ணம். அதாவது உடம்பு எடுத்தவனுடைய பலனை அறியாமல், ஏன் இந்த உடம்பை தந்தான், அரிய உடம்பை தந்திருக்கிறான், அதாவது எல்லாம் பண்ணான் அவ்வையார் பின்னாலும் பிற்கால அவ்வையாரும் பண்ண, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் எரிது அதமா பண்ணது, மானிடராய் பிறகு ரொம்ப கஷ்டம் பார்ந்தான். அதிலும் பேடு குருடு பேடு நீங்கி பிறத்தல் எரிது, கூன் குருடு பேடு நீங்கி பிறத்தல் எரிதுன்னா இப்படி வரிசையா சொல்லி போனான். தாய்மானவர் எண்ணறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதினும் அரிதறிது கான். எத்தனையோ பிறவி இருக்கலாம், மானிட பிறவி போல கிடையாது. வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு பிறவி மதித்திடுவின், இதெல்லாம் ஏன் பண்ணாங்க, மக்கள் பிறவி மானிட பிறவிதான் வகுத்தது மனம் வாக்கு காய மானிடத்தைந்தாடும் அரண்மனைக்கு ஏன் இப்படி பண்ணாங்க என்றால், இந்த உடம்புதான் மனம் மொழி மெய்களால் வணங்க முடியும் பெருமானை, வேறு எந்த உடம்பினாலும் அப்படி செய்ய முடியாது. மக்கள் உடம்புதான் மந்திரம் பாவனை கிரியை என்று மூன்று கூறிய மனமொழி மெய்யினால் வழங்கக்கூடியது.
இந்த பிறவி நீங்க விட்டுட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது அல்லவா. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அறிகளேன் என்று தாய்மார் பாடுற. அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு பாடுறாங்க ஆழ்வார்கள் பாடுற பொழுது. அப்போதுன்னா இப்ப கடை அப்ப மறந்து விட்டாலும் மறந்துடும் நான் இல்லையா, கடைசி காலத்து இப்பயே சொல்லி வச்சிடறப்பா என்று இளமை காலத்திலேயே பெருமாளை வணங்குகிறார் இல்லையா. அதான் அதெல்லாம் இல்லாமல் கடைபிடாந்த அப்படி கடைபட்டு கடைபடா வண்ணம் என்னை காத்தாய் காத்து என ஆண்ட கடவுளே கருணிமா கடலே என்ன. இப்படியெல்லாம் போகாமல் முடுக்குரம்பையிலே கிடந்து மூத்து நான் போகாமல் வீணாக இறக்காமல் மானிடப்பெருமனுடைய பலனை அறியாமல் நான் போகாமல் என்னை காத்தாய் அல்லவா. கடைபடா வண்ணம் காத்து என ஆண்ட கடவுளே கருணிமா கடலே இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன். அதுக்கு காரணம் சொல்ற, ஏன் இடைவிடாமல் பிடித்தார் என்பதற்கு காரணம் சொல்ற. இடைவிடாது உன்னை இப்படிலாம் என்னை செய்ததாலே மனித பிறவியினுடைய சிறப்பை எனக்கு நீ காட்டியதாலே உன்னை இடைவிடாமல் நான் பிடிக்கிறேன். உன்னுடைய கருணையை எண்ணி எண்ணி உன்னை நான் மறக்க முடியல. இடைவிடாது மறக்காமல் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிருந்து அருள்வது இனியே அப்படின்றார். பொதுவாக சிக்கனை பிடித்தேன் சிக்கனை பிடித்தேன் சொன்னாலும் பெருவானை பிடித்தல் என்பது என்ன என்றால் சிந்தையால் பிடித்தல் தான், மனத்தால் பிடித்தல் தான் தவிர கையால் பிடிக்கிறது அல்ல. ஏகதேச பொருளாக இருந்தால் கையால் பிடிக்கலாம். பெருமான் எல்லாவற்றையும் கடந்த பெருமான், எனவே அவரை பிடிக்க வேண்டும் என்றால் மனத்தில் தான் பிடிக்கணும், மனத்தால் சிந்தையால் பிடிக்கணும். அதான் சிக்கனை பிடித்தேன். அப்ப மறக்காமல் இருப்பது இடைவிடாது என்றால் மறவாமை, மறவாமல் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிருந்து அருள்வதுகினியே என்ன. தெரிந்த பாட்டு அது, அம்மையே அப்பா பாட்டு தெரிஞ்சது இப்ப சொன்னோம் இல்லையா. அம்மையே அப்பா உப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலகிறேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கர பிடித்தேன் எங்கிருந்து அருள்வது இனியே. பாட்டுல செம்மைதான் வருது, செம்மையே ஆயா செம்மையாதான் மெய்மையே மாறி பார்த்து செம்மையா செம்மையாயதான் இருக்கணும். செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே என்று சரி தெரிந்த பாட்டு. அத அம்மையே அப்பான்னு சொல்றதுல என்னன்னா நாம சொல்ற வழக்கு உண்டு, அப்பன் நீ அம்மை நீன்னு பாடுறாரு அதுக்கு அதான் அர்த்தம். அப்பன் நீ அம்மை நீ என்பது அம்மையே அப்பான்னா இப்ப நமக்கு பெற்றோர்கள் என்றால் அப்பா வேறுதான் அம்மா வேறுதான், அவங்க ஆணா இருக்காங்க பெண்ணா இருக்கா அம்மா அப்பா வேறுதான். இந்த தன்மையே இல்லை உங்ககிட்ட, நீதான் அம்மை நீதான் அப்பன். முதல்ல அம்மையே நீதான் அப்பனே என்ற, எனவே அம்மையே அப்பான்னர். அம்மையாக இருக்கிற நீதான் அப்பனா இருக்கிற எனக்கு இங்க அப்படி கிடையாது. உலகியல்ல பார்த்தீங்கன்னா அப்பான்னு ஒருத்தர் நான் கூப்பிடணும் அம்மா இப்படி கூப்பிடணும். குமரகுரு அதான் கேக்குறாரு, பெருமானே உன்ன என்ன பண்றதுன்னு தெரியல, நீ ஆணா பெண்ணா, ஆணா இருந்தால் ஒருவன்னு சொல்லிடுவேன் பெண்ணா இருந்தால் ஒருத்தின்னு சொல்லுவேன், ஆணும் பெண்ணுமாக இருக்கிறாயே நல்லவேளை தமிழ்ல ஒருவர் என்ற வார்த்தை இருக்குது எனவே ஒருவர்னு சொல்றன்ற. ஒருவன் என்றோ ஒருத்தி என்றோ சொல்ல முடியல ஒருவர்னு சொல்றேன். அதே போல தந்தைன்னு சொல்றதா தாயின்னு சொல்றதா உன்னை என்றால் எப்படி சொல்ல முடியல, எந்தாய் என்று சொல்ற பொதுவா எந்தாய் எந்தாய்ன்ட்ட எந்தாய்னா எந்தையேன்னு ஒரு அர்த்தம் எங்க அம்மான்னு ஒரு அர்த்தம் ரெண்டு வருது எந்தாய் என்று சொல்றேன் என்று சொல்ற. எனவே அம்மையே அப்பா என்பதற்கு அதுதான் பொருள். உலகியல்ல வேண்டுமானால் அப்பா அம்மா தனியா இருக்கலாம், ஆனால் அம்மையாகவும் அப்பனாகவும் இருக்கிற நீ ஒருவன் தான், நீதான் அம்மை நீதான் அப்பா, அது முதல்ல அப்படி ஒரு பொருள். இதைத்தான் பின்னால வள்ளலார் தெளிவா பாடுறார், தடித்தவோர் மகனை தந்தை ஈன்று அடித்தால் தாய் உடன் அணைப்பள், தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பள். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைய அப்பா போட்டு அடிப்பான் ஏதோ காரணத்துக்கு, ஏங்க குழந்தை போட்டு அடிக்கிறீங்கன்னா அம்மா வந்து அணைச்சிக்குவான்,
அம்மா தாரு அடிச்சா வச்சுக்க, என்ன சொன்னீங்க நீ ஆய் படிக்கிற கொண்டா அப்பா பிடிச்சிக்குவான். தடித்தது ஒரு மகனை தந்தை ஈண்டடித்தால் தாயுடன் அணைப்பள், தாயடித்தால் பிடித்து ஒரு தந்தை அணைப்பன். இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பிடித்திருமேனி அம்பலத்தாடும் புனித நீ, நீதானே எனக்கு இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பிடித்திருமேனி அம்பலத்தாடும் புனித நீ ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன். அடிச்சுட்டே இருக்கேப்பா, நீ தானே அணைக்கணும். அடிக்கிற கைதான் அணைக்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் அதான். அடிக்கிற கை என்றால் மரக்கரணி செய்கின்ற பெருமான் தான் அறக்கரணி செய்வான். எனவே அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா, அம்மையப்பான்னு சொல்றாரு. அதனால அம்மை வேறு அப்பன் வேறு என்று இல்லைன்னு ஒரு கருத்து, முதல்ல ஒரு கருத்து. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னு சொன்னா, உண்மையிலே அப்பா அம்மா என்றால் அவர்தான். ஏன் என்றால் மற்ற அப்பா அம்மா மாறிட்டே இருப்பாங்க. அது இன்னும் ஆங்கில நாட்டில் இன்னும் சொல்ல வேண்டியது இல்லை. மை சில்ட்ரன் அண்ட் யுவர் சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன், அங்க அப்படி சொல்றாங்களாம் இல்லையா? அங்க அம்மா அதாவது அங்க சொல்றாங்க செல்லாம் வாழ்க்கையே அப்படி இருக்கு இல்லையா? செல்லாம் பேரண்டல் கேர் கிடையாது போயிடுச்சு. ஒரே ஒரு தாயோடு வாழ்கின்றான் குழந்தை, இல்ல தந்தையோடு வாழறான், இப்படிலாம் இருக்கு இல்லையா? அது அதுக்கு சில இடங்கள் அப்படி பார்க்கிறோம். அத நான் சொல்லல. தந்தைன்னு சொன்னா சித்தப்பா பெரியப்பா எல்லாம் சொல்லிக்கிறோம். இப்ப பெருமானுக்கு பெரியப்பான்னு யார சொல்றது? அது நமக்கு அப்பான்னு சொன்னா பெரியப்பா நம்ம சொல்ல முடியுமா, சித்தப்பான்னு சொல்ல முடியுமா என்றால் அந்த அப்பனுக்கு உறவே கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது. எனவே அப்பான்னு அவரை தான் சொல்லணும்னு தவிர, சித்தப்பா அப்பா ஒருவேளை அப்பா இறந்து போனாலும் சித்தப்பா அப்பான்னு வாங்க இல்லையா? சித்தப்பா இருக்கிற பாத்துக்கோங்க குடும்பத்துக்கு. அதுபோல அந்த வேறுபாடு இல்லாமல் உறவே இல்லாமல் அவன் தனியாக இருக்கிறவன் அவன் தான் நமக்கு அப்பா. இன்னொன்று, உடம்புக்குத்தான் இவங்க எல்லாம் அப்பா அம்மா. இந்த உடம்புக்குத்தான் தாய் தந்தை, உயிருக்கு தாய் தந்தை கிடையாது. அதனால்தான் அப்பா என்றால் உயிருக்கு யார் தந்தை தாய், அதான் உண்மையானதுன்ற. இதெல்லாம் அப்படி அல்ல. இந்த வாடகை தாய்ன்னு இப்ப சொல்றாங்களே, அந்த மாதிரி எல்லாம் வந்து போறது அப்பா அம்மா இருந்தாலும் அம்மா இருந்தாலும். ஏனென்றால் குழந்தை இருக்கிற பொழுதே தந்தை தாய் இறந்து போறது பாக்குறோம். குழந்தை இருக்கிற பொழுதே தந்தைக்கும் தாய்க்கும் பிரிவு வந்து பிரிஞ்சு போறாங்க பாக்குறோம், வேறு வேற வாழறாங்க. இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில பாக்குறோம். ஒத்துணர்வு அப்பா அம்மா கூட இல்லை என்றால் இதெல்லாம் வந்து போற உறவுதான். அதனாலதான் எல்லாரும் பண்ணாங்க, தந்தை தாய் தமர் தாரம் சுற்றம் இவையெல்லாம் சந்தையில் கூட்டம், மார்க்கெட்ல வந்து பாக்குற கூட்டம் மாதிரி. அதெல்லாம் பேசு பண்ணா நல்லா இருக்கீங்களா, காய்கறி வாங்க வந்தீங்களா சரி என்று தேக்காவில பேச்சு வர பாருங்க, அதே மாதிரிதான். அதெல்லாம் சந்தையில் கூட்டம், இதுல ஒரு சந்தேகம் இல்லை. எங்க தந்தை தாயே சொன்னார். அப்போ தாயினும் சால பருந்து என்றும் தந்தைக்கு மிக்க மந்திரம் இல்லைன்னு சொன்னவங்க, அதெல்லாம் உடம்புக்குத்தான். ஆனா உயிருக்கு என்றும் இந்த உயிர் எங்கெங்க போக போகுது, பயணிக்கின்ற எல்லா இடங்களிலும் துணையாக வருகின்றவன் யார், அவன் தான். எனவேதான் அம்மையே அப்பனே, நீதான் அப்பா நீதான் அம்மா, அதுதான் அங்க சொல்ற. அப்பன் நீ அம்மை நீன்னா அப்பன் என்று சொன்னால் நீதான், அம்மை என்று எனக்கு சொன்னால் நீதான் என்று அங்க அப்பர் பாடுற பாட்டுக்கு அப்படிதான் அர்த்தம். அதுபோல இங்க அம்மையே அப்பா என்று ஏகார்த்து போட்டார். அப்பா என்பதும் விழி கூப்பிடுறது, அம்மையே என்பதும் கூப்பிடுறது. அம்மையே அப்பா உப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே என்றார். அந்த ஆரமுதே அன்பில் சொன்னார், அன்பிருந்தால் அதில்தான் இன்பம் பெறும்னர். அன்பிலே இன்பமே என்னுடைய அன்பேன்னு சொல்றா இல்லையா, அது போல அன்பினில்தான் அந்த ஆரமுது விளையும். மற்றதெல்லாம் கடல்ல விளைந்ததுன்னாங்க, அமுதம் கடல்ல விளைந்ததுன்னாங்க. இது அப்படி அல்ல, அன்பினாலே விளைகின்றது. நம்முடைய அன்பிலே விளைந்தால் அது ஆரவுதமாக சித்திக்கும். அன்பினால் அன்பினால் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கினேன். அதான் காலத்தை போக்குதல், காலத்தை போக்குதல் முக்கியம். அது பெரிய தவறுன்ற, காலத்தை வீணாக போக்குதல் கூட ஒரு குற்றம், பெரிய குற்றம் அது. அதாவது செய்யாத செயலுக்கு பாவம் வருமா என்ற ஒரு கேள்வி வருது இல்லையா, செய்யாத செயலுக்கு பாவம் வருமா?
வரும்ன்றாங்க. காலத்தினாலே செய்யவில்லை என்றால் வரும், வேற காரணமே கிடையாது. நான் தான் செய்யலைங்களே, அதனால என்னன்னா செய்யாதால கெட்டு போகுது. பெற்ற குழந்தைகளுக்கு சரிவர நீ செய்யவில்லை என்றால் கெட்டு போகுது. நீ செய்யல, பேசாமல் இருந்துடுற, பேசாமல் இருப்பது பாவம் தானே. அந்தந்த காலத்தை அந்தந்த குழந்தைகளுக்கு என்ன செய்யணும் செய்யணும் இல்லையா, பெற்றவருடைய கடமை அல்லவான்னு சொல்றோம் இல்லையா. அதுபோல் உனக்கு என்று விதிக்கப்பட்ட கடமைகளை நீ செய்யவில்லை என்றால் காலத்தை போக்குகிறாய். அந்த காலத்திலே செய்ய வேண்டியதை செய்யவில்லை அல்லவா, அந்த காலத்தை வீணாக போக்கியதாலே பாவம்ன்ற. அப்ப வீண் பொழுது போக்கினாலும் பாவம், அதான் அடிப்படை. நல்ல செயல்களை செய்யணும் அடிப்படையாக, தீய செயல்களை தடுக்கணும். இதெல்லாம் காலத்தினால் செய்வது. அதை பொய்மையை பெருக்கினேன், பொழுதினை சுருக்கினேன், காலத்தினுடைய அருமை தெரியாமல் இருந்தேன் என்று பொழுதினை சுருக்கினேன், வீணாக்கினேன், புழுத்தலை புலையனேன் அப்படின்றார். புழுத்தலை புலையன் என்றால் தலையில புழுன்னு அர்த்தம், புழுவாக இருக்கிற தலை அர்த்தம், ஒண்ணு இல்லைன்ற. புழுத்தலை வீணான தலை, புழு என்றால் சிறுமைன்னு அர்த்தம், இழிவானதுன்னு அர்த்தம். புழு போல பாக்குறான்னு சொல்றோம் இல்லையா, இழிவானது, இழிவான தலை என்றார். என்ன, உன்னை வணங்காத தலை. என்னுடைய பேராசிரியர் நன்று சொல்வார், கோளில் புறையில் குணமிலவே என்குலத்தான் தாளை வணங்கா தலைன்னாரு வள்ளுவர். பெருமானுடைய தாளை வணங்காத தலை இருக்குதே, அது தலை அல்ல தருதலை அப்படின்னு தருதலை. மாணிக்க வாசகர் விரிதலையேனை விருதி கண்டாயினர், விரிதலையேன்னர் தலை விரிச்சிட்டு போட்டு ஆறலே பைத்தியகார மாதிரி இல்லை, விரிதலையேனை விடுதி கண்டாய் என்று நீத்தல் விண்ணப்பத்தில் விரிதலையேன்ற. சமணர்கள் எல்லாம் பரிதலை, முடிய பறிப்பாங்க, அவங்க எல்லாம் பரிதலை, பரிதலை சமணர்கள் நாங்கள். தாளை வணங்காத தலை தருதலைன்னு சொன்னார் இல்லையா, அது போல இங்க புழுத்தலைன்றார். உன்னை வணங்காத தலை அல்லவா, கீழ்மையான தலை, புழுத்தலை புலையனேன். புலையனேன் என்றாலும் கூட தாழ்வானவன் அர்த்தம், புலையர்கள் எல்லாம் தாழ்வானவர்கள், புலையனை என்ற. அந்த ஒரு இடத்துல புழுத்தலை புலையன் என்றத காசு பிள்ளை புழுத்து அலை என்று பிரிக்கிறார், புழுத்து அலை புலையனேன்னு பிரிக்கிறார். அது தவறு என்று அப்பா எழுதியிருக்கிறாங்க, அவர் பேரை சொல்லல, புழுத்து அலை என்று பிரிப்பார்கள். புழுத்தலைன்னு சொல்லாம புழுத்து அலைகின்ற, உடம்பெல்லாம் புழுத்து அலைகின்ற நாயேன் என்று புலையிறேன் என்று வருதுன்னு. அப்படி புழுத்து அலை என்று வந்தால் இப்பு வராதது, புழுத்தலை புலையிறேன்னு சொன்னா புழுத்து அலைன்னு சொல்லலாம். புழுத்தலை புலைய இப்பு இருக்கு பாருங்க, புழுத்தலை புலையனா தலையை உடைய புலையனேன் என்றுதான் அர்த்தம். எனவே புழுத்து அலைதல் என்று பிரிக்க கூடாது. புழுத்தலை புழுத்தலையன் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்தார். செம்மை என்று சொன்னால் உண்மையானது, மெய்மையானது, திரிவில்லாதது, திரிபற்ற ஒன்று செம்மை. செம்பொருள் சொல்றோம் இல்லையா, அதேதான் இவரே செம்பொருள்வார். செம்பொருள் துணிவுன்னு சொன்னார், செம்பெருமானேன்னு சொன்னார், செம்பெருமானேன்னு சொன்னார், இவர்தான் செம்மை சொன்னார். எனவே செம்மையே ஆய சிவபதம் அளித்தன்னு வருது. அந்த சிவபதம் என்பது பேரின்ப நிலை என்றுதான் முதல்ல பொருள். அப்புறம் சிவ என்ற பதத்தை இன்னும் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவ என்ற மந்திரம் அதை உபதேசித்தது என்று. இந்த இடத்துல பஞ்சாட்சரத்த சிவபதம் என்று வருது இல்லையா, அந்த சிவபதம் அளித்தார் என்று அப்படியும் சொல்லான்னு ஒரு அர்த்தம். அதை விட சிவபதம் என்றால் பெருமானே உன்னுடைய சிவபோகத்தை தந்தாய், உன்னுடைய திருவடியை தந்தாய் என்றுதான் அதுக்கு அர்த்தம் முதல்ல. பஞ்சாட்சரம் எதற்காக என்றால் உபதேச நிலை, இது உபதேச நிலையிலே பஞ்சாட்சரத்தை சொல்லலாம். இவர் என்ன கேட்கிறார், உன்னுடைய நிலைக்கு நான் வர வேண்டும், வீடு பேற்று பெற வேண்டும், அங்க வரணும். அவருக்கு உபதேசம் நடந்து போச்சு. அதனால இந்த இடத்துல சொன்னாலும் இந்த சிவபதம் என்று பிரிக்கிறாங்க சில பேர், சிவ என்ற சொல்லை சொல்லி இருக்கிறார் என்று சொல்றாங்க. அப்படி ஒரு அந்த மந்திரத்தை சொல்லலாம், பெரிய தவறு கிடையாது. இருந்தாலும் அவருடைய நிலைக்கு அவர் உபதேசத்தை எல்லாம் பெற்று பெருமானை எண்ணுகிறார் என்றுதான். செம்மையே ஆய சிவபதம் சொன்னதுனால, செம்மையே என்றால் செம்மை, அதான் மீண்டும் வராத ஒரு பிறகு அந்த நிலை, அந்த நிலைக்கு அளிக்கின்ற பெருமானே செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் என்பது மகிழ்ச்சியா சொல்ற. இந்த பிறவிலே நான் பிடிச்சேனப்பா, நல்ல வேலை, இதை விட்டனா எந்த பிறவி வேணும் இல்லை, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன்.
அன்று இல்லாமல் என்று நான் பிடித்தேன் அல்லவா என்று. இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன். எங்கிருந்து அல்லது என்றால், அங்க முதல்ல சொன்னாரே சிவபுராணத்துல, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாயினா சொன்னாரே, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், ஆனால் இப்பிறப்பில் இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன். அதுக்கு பதில் அப்படி வச்சுக்கணும், அங்க எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னு கஷ்டப்பட்டா, அது இல்லாமல் நல்ல வேளை இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் அல்லவா என்று இங்க அதுக்கு பதில் சொல்வது போல சொல்லுகிறார். நம்ம அதை வைத்துக் கொள்ளலாம். இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கிருந்து அருள்வது இனியே என்று முடிக்கிறார். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அன்பினர் விளைந்த ஆறுமுதே, பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலகினேன் தனக்கு, செம்மையே ஆய சிவபதமடித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கெழுந்து அருள்வது இனியே என்று. அந்த பொழுதினை சுருக்குதல் கூடாது என்று சொன்னதுனாலதான் பின்னால வந்த திருமறையெல்லாம் நமக்கு காலம் பெற அழுதார் என்றும், காலம் பெற மலநீரவை தூவ வேண்டும் என்றும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலத்தை பெறுவது, காலத்துக்கு கண்ணே போல் போற்ற இவரும் சொல்றா இல்லையா, கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே, இவர் தான் பாடுற திருவம்பாவில அதுதான் பாடுற, தூங்கி காலத்தை கழிக்காதீங்க, இருக்கிற நாள் கொஞ்ச நாள் அல்லவா, அந்த நாள்ல நீங்க எவ்வளவு நாள் எண்ணுகின்றீர்களோ அவ்வளவு சிறப்பல்லவா என்று. பொழுதினை சுருக்குதல் என்பது அதுதான், பெருமானை எண்ணாம இருக்கதல்லவா, அதுதான் பொழுதினை சுருக்குதல் என்பது. அப்பர் பெருமான் பாடின பாட்டை சொன்ன உங்களுக்கு, துன்பம் எது இன்பம் எது என்று கேட்டால், துன்பம் உன்னை தொழாத நாட்கள், இன்பம் உன்னை தொழுகின்ற நாட்கள். உன்னை தொழுகின்ற நாட்கள் தான் எனக்கு இன்பம், தொழாத நாட்கள் எல்லாம் எனக்கு துன்பம். அதேதான் இவரும் சொன்னார் நம்முடைய சுந்தர பெருமானும் பாடுகிற பொழுது, மற்ற பற்றி எனக்கு என்று அந்த பாட்டில், இடைவிடாமல் காலத்தை போக்காமல் நான் உன்னை எண்ணுகின்றேன் என்று அப்படி பாடுறார் இல்லையா. அந்த காலத்தை போக்குகின்றது என்பது வீணாக காலத்தை போக்குதல், அது எங்கிட்ட கிடையாது. பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ன, பிறவா நாள் என்ன அர்த்தம், இன்னும் பிறக்கலப்பான்னு அர்த்தம். அப்பர் பெருமான் அப்படி பண்ணார், பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ன. ஆனால் இவர் என்ன பண்ணார், மற்ற பற்று எனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன்ன. பெற்றலும் பிறந்தேன்னா அந்த பாவித்ததால் பிறந்தேன்ல, பாவிப்பது தெரிந்தவுடனே நான் பிறந்தேன்னா அப்பதான் பிறந்தேன்னு அர்த்தம். இதுவரை நான் பிறக்கான் இருந்தேன்ற, பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அந்த நினைவோடு, அப்பர் பெருமான் சொன்ன அந்த நினைவோடு, பெருமானே நான் அப்படிதான் இருந்தேன், மற்ற பற்று எனக்கின்றி நின் திருப்பாதம் பாதமே மனம் பாவித்த பொழுதுதான் பெற்றேன், பெற்ற பாவிக்க பெற்ற பொழுதுதான் பிறந்தேன், அதுக்கு மட்டும் நான் பிறக்கல என்று பாடுற. ஆனா மற்ற பற்று எனக்கின்றி நின்று பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவாறு தன்மை வந்து எய்து, இனி பிறக்க போறது கிடையாது. இனி என்றால் அந்த பற்றில்லாமலுடைய திருப்பாரத்தை நான் எண்ணுவதாலே இனி நான் பிறக்கப் போவது இல்லை, இனி பிறவாறு தன்மை வந்து எய்தினேன் என்றார். அதுதான் இங்க பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கினால் தவறு, மெய்மையே உன்னை செம்மையே ஆய சிவபதம் அளித்தாய் செல்லமே, இம்மையே உன்னை நான் சிக்கன பிடித்தேன், எங்கு எழுந்து அருள்வது இனியே என்று சொல்றார் பார்க்கிறோம். அதோட அந்த இன்றைக்கு நாம் நிறுத்தி வைப்போம் மூன்று பாட்டோடு, அடுத்த வாரம் நம்ம சிந்திக்கலாம் பற்றி.